லைவ் வந்து சேஞ்ச் செக் பண்ணுங்க. எஸ் அதே தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைவ் வரது முக்கியம் இல்லை, லைவில் ஆட்கள் வர்றது தான் ரொம்ப 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 முக்கியம். போன லைவும் ஆரம்பித்து யாருமே வராது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு நிப்பாட்டிட்டு போனோம். வந்த ஆட்களையும் கவுண்ட் ரொம்ப கம்மியாக காட்டுச்சு. இந்த வாட்டியாவது ஆட்கள் வராங்களான்றதை பார்க்கணும். அஞ்சின்னு காட்டுது, போன வாட்டி இதே பேர் தான் 5, 10, 20 காட்டுச்சு. லைவ் ரெண்டே பேர் பார்க்குறாங்கன்னு காட்டுச்சு, ஸ்ட்ரீமியாக நிப்பாட்டிட்டோம். ஸோ அதே போல் தான் இந்த வாட்டி நடந்து நிப்பாட்ட போகிறோமான்னு தெரியல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரோம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கைஸ் உண்மையாலுமே கொஞ்சம் மனசு உண்மையிலுமே கஷ்டமா இருக்கு ப்ரோ. நண்பா, அபிஷேக் ஜாக்பாட், ஆமா நண்பா, கேம்ல கன்ஃபார்ம் இருக்குது, கவலைப்படாதீங்க ப்ரோ, ஆடியோ வரல, நீங்க பேசலையா? இப்போ கேக்க நண்பா, ஓகே, பேசாத, அதே தான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பேசாதது தான், அதனால தான் ஆடியோ வந்திருக்காது, இப்போ கரெக்டாக கேட்க நண்பா. விக்னேஷ்கன் ஹாப்பி பொங்கல் நண்பா, பார்த்துக்கிற எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பா. ப்ரோ வாய்ஸ் சிட்டி நண்பா, அதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு நல்ல பிசி வாங்கினதுக்கு அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும் நண்பா, அதுக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது ரூக் ஜோன் கேமிங் சம்திங் ஹை நண்பா, ஹை நண்பா, கைஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுறேங்க நண்பா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா, ஷேர் பண்ணாதான் எல்லாருக்குமே ரீச் ஆகும் ப்ரோ, ஆடியோ கன்
ஆமாம் நம்ம ஆக்சுவலாக 7:00 அது அதுதான் நண்பா. என்னன்னா ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை டிவி சேனல் இருக்கு நண்பா. ஸோ எதனா ஒரு ஒர்க் வந்துடுது, எதனா ஒன்று ஆகிடுது. ஸோ அதான் அதுதான் தான் நாங்கள் எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ யாருமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டைமாக ஒன்று வச்சுக்காதீங்க. கம்யூனிட்டி டேப் வந்து செக் பண்ணுங்கள். கம்யூனிட்டி டேப் அதாவது யூடியூப்லேயே கம்யூனிட்டி டேப்னு ஒன்று இருக்கும், அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா லைவ் வந்து நாங்கள் எப்போ வந்து அப்டேட் பண்ணுறோன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் பண்ண போகிறோன்னா முன்னாடி அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து 3 லைவ் இருக்குது, 5 இருக்குது, அது இல்லாத இன்ஸ்டா பேஜ் இருக்கு, ஸோ எஃபி இருக்கு, எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிவிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துடலாம் ஈஸியாக. ஸோ ரெகுலராக இப்போ யூடியூப் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெகுலராக நம்ம ஒரு டைம் வச்சு அந்த டைம்லேயே போயிடலாம். இப்போ அது வேறு பண்ண முடியாததால் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. ப்ரோ ஆடியோ சுத்தமாக கேட்கல நண்பா, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க நண்பா, ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க நண்பா. உங்கள் சைடு ஏதாவது எதுவும் ப்ராப்ளம் இல்லை? எல்லாருக்கும் ஆடியோ கேட்குது இல்லை? கேட்குது. எங்கள் சைடு கரெக்டாக இருக்குது, எல்லாருக்கும் கேட்குதா சொல்லுங்கள். ஹாய் நண்பா. ஹாய் நண்பா கிங் கவி பா, அருணாலு சாமுவேல் நான் வந்துட்டேன்டா அப்படின்றவங்கள வந்துட்டேன்றாரு. வாங்க 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 நண்பா. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் 7 வந்து ஆரம்பிப்போம். மிஷின் 7 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீரோவா இல்லை விஆர்னு சொல்லிட்டு கிடையாது, நம்ம நீரோவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டிவில் அண்டர் போன உடனே பயங்கரமான ஒரு வேட்டை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ கரெக்டாக எல்லாருக்கும் ரீச் ஆகும். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் எப்படி போகணுன்றது தெரியல, பட் ஆனால் ஆனஸ்டாக சொல்லணும்னா ஸ்ட்ரீமோட ஓப்பனிங்கே ரொம்ப ஒரு சேடான ஒரு இதுவில் தான் ஸ்டார்டே பண்ணுறோன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னா அது கொஞ்சம் உண்மையாலுமே கஷ்டமாக தான் நண்பா இருக்கும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய தமிழ் சேனல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருக்கு. ஜோக்கர் பாய் ஹாய் 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 நண்பா ஹாய் நண்பா. ஸோ அதான் என்னடா இது, நம்மளே ஒரு மாதிரி புலம்பு வச்சுட்டாங்க, பொங்கல் வச்சுட்டாங்க இருக்குது. ஜோகர் பாய் ஹாய் ஹாய் என்ன தெரியல, ஸ்டார்டிங்ல போன வீடியோ அது போல பண்ணதுல பிரபு ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாரு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் அப்படிதாங்க அப்படியா இல்ல? ஆக்சுவலா உங்ககிட்ட சொன்னேன் அது எல்லாமே என்ன சொல்லுது என்ன டைமிங் டைமிங் அதேதான் டைமிங் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் முன்னாடி போவோம். நேரமும் காலமும் தான் உன்னை டிசைட் பண்றது. நேரம் நல்லா இல்லைன்னா ரொம்ப மோசமான ஒரு இது நோக்கி போயிட்டு இருப்போம். ஓகே என்னங்க இது ஓப்பனிங்? ஓகே அந்த பிரைன் ப்ளட் கிளாட்டை இத வந்து உடையன நினைக்கிறேன். நம்ம போட்டு உடையங்க போங்க போங்க. லைவ் கண்டினியூ பண்ணலாமா இல்ல நிப்பாட்டிடலாமாங்க?
நான் இப்போ கிராம என்ன நண்பா நாலு பாத்துட்டு தான் நண்பா இருக்காங்க இல்லைண்ணா அப்புறமா வந்து பண்ணலாமா டைமிங் கொஞ்சம் இதுவான பிறகு ஆல்ரெடி இப்போ 5:30 கிட்ட ஆயிடுச்சு ஆக்சுவலாக நம்ம ப்ரைம் டைம்லேருந்து இன்னும் 1 hour தான் கொஞ்சம் முன்னாடி இருக்குமே நம்ம என்னங்க பண்ணது ஆக்சுவலாக ஒரு சரியான அப்ரிசியேஷனே கிடைக்காதப்ப என்னங்க பண்ணது இது ஒரு மாதிரி தாங்க இருக்கு எனக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரியாவது எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்களா ஜாலியாக பண்ணாதானே ஜாலியாக இருக்கும் அந்த ஜாலினஸே இல்லாத போல ஆகிட்டு இருக்கு எனக்கு எஸ் கண்டினியூ பண்ணல நண்பா 6 பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம பண்ணல அழுங்க அழுங்க வருவாங்க ஆளுங்க வருவாங்க ஆளுங்க வருவாங்களா ஓகே ஓகே நம்ம முன்னோக்கி செல்வோம் எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவோம் மனசு ஒரு மாதிரி நல்லாவே பண்ண முடியாது நண்பா அதுக்குதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லலாம் ஆனஸ்டா சொல்லலாம் எனக்கு மைண்ட் அப்செட் ஆகுது நண்பா இருக்கு கிட்டத்தட்ட அது காரணம் வந்து எனக்கு பயங்கர அப்செட்டா இருக்கு அதனால ஒரு மாதிரி நம்மளால ஜாலியா கூட பேச முடியாது சிம்பிளா சொல்லணும் அது காரணம் வந்து ஏன்னா வந்து தெரியப்படுத்த சொல்லுவாங்கல்ல மை ஃபாதர் இஸ் ஜோசப் மை மதர் இஸ் ஜோசப் எவ்ரி திங் இன் த வேர்ல்ட் இஸ் ஜோசப் டு மீன்ற போல பிரபுக்கு எவ்ரி திங் இன் த வேர்ல்டு யூடியூப் அவரும் தான் நண்பா என்னங்க காக்கா மேல இருக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்த கை எஸ் அதுதான் அடைஞ்சு அநியாயமா வேஸ்ட் ஆயிட்டு இருக்கான் நண்பா இவ்வளவு பெரிய கத்திரிக்கோள் எடுத்து இவன் யாரு முடிய வெட்ட போறான்றதுதான் தெரியல அவனே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு முடி போலதாங்க இருக்கான் முடிய வெட்டதுக்கு அந்த கத்திரிக்கோள் எடுத்துனு வரான் ஒருத்தவங்களோட தலை வெட்டதுக்கு தான் எடுத்துனு வரான் நினைக்கிறேன் முன்னோக்கி இருந்து செல்வோம் எஸ் முன்னோக்கி போயிட்டு இருக்கேன் நல்லா பூஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பா இருங்க ஷேர் பண்ணிடுறேன் ஓகே நண்பா போய் ஷேர் பண்ணிடுங்க நண்பா ப்ரோ கமெண்ட் தேவையில்ல உங்க வாய்ஸ் கேட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா இது போல சொல்ல சொல்ல என்னதான் என்ன நண்பா வளர்ந்து போறது தானே ஒரு இதுவே திருப்பி நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு அதே தான் நமக்கு நந்தினே இருக்கு எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் போயிட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு சொல்ல ஒரு மாதிரி இருக்குல்ல அது வந்து ப்ரபு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு ஸோ அதுதான் இதோ ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன் நண்பா எடுக்க இவனுக்கு தாங்க ஒரு ஈ போலலாம் ஒரு டம்மி பீஸ் வந்து வெறுப்ப கைஸ் பாத்தீங்களா ஆக்சுவலா பஸ் ஸ்டாண்ட் இப்ப தான் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேங்க போன ஸ்ட்ரீம்ல யூஸ் பண்ணுமா இது எப்படி ரத்தத கக்கின்னு இருக்கு தெரியலையே ஆட்களை வந்து உருவாக்கி விடுதுங்க இது ஓ அப்ப இதுதான் ரசவச்செடிடா இது வந்து ஏதோ ஒண்ணு இது பண்ணதுக்கு வந்தது இது தெரியாங்க ஆக்சுவலா அந்த பேஜ் சொன்னானே இது வர வர ஆட்களே உருவாக்க தொடங்கிது பாருங்க மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி அதுல இருந்து ஆட்களே உருவாக்குற அளவுக்கு இந்த செடிங்களா ரொம்ப உருவாகிட்டு இருக்கு சோ அதுதாங்க டீமன்ஸ் தானே அதுவும் நம்ம கிட்ட சண்டை போடுற மாதிரி எல்லாத்தையும் பிடிங்க அதை பாருங்க எவ்வளவு கிராபிக்ஸா என்னடா இந்த எக்ஸ்கலேட்டர்ல ஓடுமோ ஓடாதா அதெல்லாம் ஓடாதுங்க இடமே அழிஞ்சு போயிட்டு அங்கேயும் செடியும் செடி அதை உடச்சு இது பண்ணுங்க உடச்சிருந்தோம் ஷேர் தானே செஞ்சுட்டா போச்சு வாங்காத ஓகே இந்த ஆர்மு கொஞ்சம் பவரா இருக்குங்க ஸ்டான் மைக்கேல் மாதிரி சேர்ந்துருக்கானுங்க பாருங்க இது வேற இந்த மேல ஒன்றை இது பண்ணி வச்சுட்டு வெறுப்பேத்தின் இருக்குது
தெரியலையே என்னன்னே பிரபு யாரு சாமி? 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே பார்த்த மாதிரி இருக்கு. யாரு நம்ம அந்த பள்ளி சொல்றீங்க? இல்ல நண்பா, ஒரு லாஸ்ட் அந்த பள்ளி தானே நண்பா வந்தாங்க, அதான் கேக்குறேன் நானு. ப்ரோ நீங்க பிளே பண்றது PS5-ஆ? இல்ல PS5 வரவே இல்ல நண்பா, PS4 வரவே இல்ல நண்பா. அது சோ நெக்ஸ்ட் இயர் அதான் இந்த இயர் தான் ரிலீஸ் ஆகுது 2020-ல. ஸோ அதான் ஐ திங்க் அதான் என்ட்ரில் ரிலீஸ் ஆகும் நண்பா. அதுதான் நம்ம ஆக்சுவலாக ஒரு காட் ஆஃப் வார் வீடியோவில் அதோட தியரிலாம் போட்டு இந்த டைம்ல தான் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருப்போம் பாருங்க நண்பா. சோ அந்த டைம்ல தான் ரிலீஸ் ஆகும். பின்னாடி அவனை அடிச்சு சாவடிங்கன்பா. அவளை பார்த்தாலே கொஞ்சம் பயமா. அவனை அடிச்சு சாவடி கூடாதுங்க, முதல்ல இந்த இடத்த தான் இது பண்ணும். ஓ ஃபர்ஸ்ட் அந்த பேய் அடிச்சு இது பண்ணு. இருங்க, எழுந்து எழுந்து வந்தாதான்டா, எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவனை அடிச்சு முடிக்கலாம். நீரோ வந்து இதுல தான் ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஆக்சுவலா நீரோ வந்து வந்துட்டாங்க கசம் அடிச்சு கசம் வந்துட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் கை வந்துச்சான்பா, கை உடையில. ஓ இந்த இடத்த இது பண்ணலன்னா வந்துட்டே இருப்பானுங்க. தோருக்கு பாருங்க, இப்போ வாங்கடா தெரியும். டாண்டி எந்த அளவுக்கு செத்து போயிட்டாரு ஏங்க, வருவாருங்க. என்ன எப்படிங்க டாண்டி சாவாரு? டாண்டி இல்லாத டீல் மேக்கரையா? வாய்ப்பு இல்ல ராஜா. இதுவரையும் அந்த மாதிரி ஒரு பார்ட்டே வந்தது இல்ல. கண்டிப்பா டாண்டி இது இருக்காரு, ஆனா எப்போ வருவாருன்றா தெரியல. ஆனா ஓப்பனிங்ல செத்துறா போதும் நினைக்கிறேன். சோ தெரியல, டாண்டியோட என்ட்ரன்ஸுக்காக தான் மரண வெயிட்டிங். மனுஷன் வந்த பிறகுதான் ஒரு மரணமான கேம் பிளே எல்லாம் இருக்கு. இப்போ அந்த இடமே பாருங்க நண்பா, எப்படி ஆயிடுச்சுன்னு வந்து. கேஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்றாங்க நண்பா. அப்பதான் எல்லாருமே ரீச் ஆகும், அப்பதான் எல்லாருமே வருவாங்க. வெர்ஜிலோட பையன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஆமா நண்பா, ஓகே போ, வழிக்கு போங்க. ஒரு பிளட் கூட கலெக்ட் பண்ணிட்டே போங்க. ஓகே ஓகே, கீழே போறேன்னு நினைக்கிறேன். ஓகே கீழே தாங்க போறோம். மாகினா மாசோ மாசு, பிரபுனா மாசுக்கெல்லாம் மாசு. இவங்க முன்னாடி வெளிய போறதுக்கு வழி இல்லன்ற தனி வழின்னு.
அது கரெக்டா ஒரு நைட் டைம்ல பண்ணா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஐயோ ஸ்னோ ஜோஸ் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா வாங்கடா சுட்டு நீங்க சண்டை போட்டு போயிடலாம் போசிக்கிட்டு வந்து பக்கத்துல 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 வர போ ஆக்சுவலா டிஎம்சி வந்து பார்த்தாலே ஸ்டைலிஷான மூவ்ஸ்லாம் அப்படியே காம்பினேஷன் பண்ணி போடத்துல அடிச்சுக்கிது ஆளே இல்லை நண்பா இவனும் இல்லை நண்பா இவனும் ஹெல்த் கசாப்பு கசாப்பு அட அடிமை நண்பா கவலைப்படாதீங்க அவங்க கசாப்பு ஓடி வர போதே அடிப்போம் கைஸ் அதுதான் இவனை இவனை வந்து இப்போ புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சொல்கிறேன் இவனை அடித்தா கீழே போட்டனா போதும் எழுந்து குடுகுடு ஓடி ஆடுவோம் அப்படியே பிடிச்சி இப்படியே அடிக்கணும் ஆனால் வந்து மற்றவங்க கிட்ட அந்த எப்படி சொல்லுது ஆட்கள் வர வந்து அடிக்கிறாங்க நாளைக்கு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை கிரியேட் பண்ணினே இருப்பான் எஸ் அது வந்து பார்த்தீங்கனா கிரியேட் பண்ணால் பிரபுவோட கதை முடிஞ்சிடும் அப்புறம் இந்த ஸ்ட்ரீமில் ஒரு டைம் செத்துருவாரு இந்த ஸ்ட்ரீமில் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட சாக மாட்டேன்னு சொல்லிடுங்க வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு இல்லை அடி வாங்கி செத்தலாம் கணக்கு இல்ல எங்கன்னா கீழே வந்து செத்தலாம் கணக்கு தான் சாவே மாட்டேன்றேன் அதுக்கடுத்து கணக்கு தான் அடி அடி வாங்க அடிக்கிறதுக்கு வராம பாருங்க ஓடி ஓடி போடா ஸ்டைல ஸ்டைல பார்த்தாலே இங்க
ட்ரிபிள் எக்ஸ் பக்கத்துல வா, பக்கத்துல வாடா கண்ணா. எல்லாரோட கதையும் முடிஞ்சிடுங்க சும்மா கிழி. ஸோ அதுதாங்க அனைவரோட கதையும் முடிஞ்சிச்சு. என்ன இவ்வளவு ஈஸியான ஒரு கேம் பிளேவா இருக்கு. ஆக்சுவலா டஃப் குடுக்குற மாதிரி எவனா வந்தாவது அடிக்கலாம். மோட் எதனா மாத்திட்டு வந்தீங்களா? ஈஸியில வச்சுட்டு போது வந்து பாத்தீங்கன்னா டிவில் அண்டர். ஸோ அந்த மோட் தான் இருக்கு. ஈஸி மோட் அது கேக்குறாங்க பாருங்க. இது இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே மோடு தான். அந்த ரெண்டா ரெண்டு மோடுல ஒரு மோடா பிளே பண்ணுவாங்க. நாங்களாம் வந்து டிஎம்சி எல்லாம் வந்து தலைவியோட என்ட்ரன்ஸ்க்கு அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தலைவி வர போறாங்க. சோ அதான் காயினை போட்டவன சும்மா கண்ணு மாதிரி ஒரு கார் வந்து வரும். எங்கிட்ட வரும் எப்படி வரும்னே தெரியாது. நம்ம அவ்வளவு பெரிய இடங்கள்லாம் தாண்டி கிண்டி புந்துல கிந்துல பூந்து வந்துருப்போம். இந்த கார் என்ன சும்மா சசக்கு அப்படின்னு வந்துட்டு போயிடும். சோ அங்க பாருங்க ரெட் லைட்ட போட்டு வந்து போய்டேன்னே நேரா நம்மளே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு. டெக்னிய என்னது டெக்னோ டெக்னோ தமிழ் ஹாய் ஹாய் ப்ரோ. சோ என்ன லோகோவே தெரியல. சோதா அருண் ரமோ எஸ் 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 தலைவி ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. அருண் நண்பா நண்பா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்க கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட் லாஸ்ட்ல நீங்க பண்ண கமெண்ட் உண்மையில ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. குடியிருக்கும் ஒரு சூப்பர் கமெண்ட் நண்பா. ஒரு எனர்ஜி. ஹாப்பி பொங்கல் நண்பா. ஹாப்பி பொங்கல் பாத்துங்க எல்லாருக்கும். 15 பேருக்கும் ஹாப்பி பொங்கல். எங்க கை வாங்கிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் நீட்டா போவோன்றாங்க. ஐ மீன் கை நீட்டா போவோம். ஓகே 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 நண்பா வாங்கி. இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்ற எதுவுமே ஸ்பாட்லைட் கிரியேஷன் மிஸ்டர் மாஸ் முகில அவர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸ்பெஷலா சொல்லிக்கிறேன் அவருக்கு. அனைவருக்கும் முட்டிட்டு போறேன். ஏன்னா நாங்கள் வீடியோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்களே வராதான் ரொம்ப ஒரு ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ திருப்பி வந்து இது பண்ணிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கு. ஆமாம் நண்பா. ஸோ அதுதான் எல்லாருமே கம்யூனிட்டி யூடியூப் கம்யூனிட்டி டேப் நம்ம இன்ஸ்டா எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைவ் பண்ணது தெரியும். ஸோ எல்லாருக்குமே சொல்கிறோம் நாளைக்கு வந்து 6:30 அவுட் லாஸ்ட் இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அவுட் லாஸ்ட்டு எங்கே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கேம் வந்துருங்க அனைவருமே. எல்லாருமே சேர்ந்து பயப்படுவோம். இல்லைன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா அவுட் லாஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்கு. வேற லெவல் கேம்ல. தேங்க்யூ 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 நண்பா. ஓகே ஏதோ கட்சின் போது ஏதோ கதரகான சண்டை வர போகுது நினைக்கிறேன். பின்னாடி வி வந்துட்டான் பாருங்க. ஏய் இவன் எங்க வரான்? அட டேய் உனக்கு என்னடா தேவையில்லாத வேலை. ஓகே ஏதோ ஒன்னு நடக்க போகுது. என்ன நான் இவங்களை டிஸ்ட்ராய் பண்ணும் சொல்லாத. உங்ககிட்ட இருக்க புலி தான் டிஸ்ட்ராய் பண்ணும். ஆனா இப்ப பக்கத்துல ஒரு புலி இருக்குடா. கத்திய வச்சு வெட்ட வெட்டல என்னங்க இது? கத்தி அவர் எந்த ஒண்ணு கட்டடமா உடஞ்சி விழுது. எதுவுமே என்னடா நடக்குதுங்க தலைவியா? ஆஹா ஏதோ சரிக்கின்னு போயிட்டு ஏதோ ஒரு விளையாட தொடங்கிட்டாங்க. ஏ கண்டிப்பா கண்டிப்பா இது பண்ணலாம் நண்பா. ஓ இவனுக்கு தான் சண்டை. ஐயோ இவனை இருங்க இவங்க முதல் பின்னாடி போயிட்டு இது பண்ணலாங்க.
ஓ பி அந்த இடத்துல இது பண்றாங்க பாருங்க இந்த இடத்துல நம்ம கே ஓ நம்ம பி ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளவுதான் சூப்ளெக்ஸ் ரெண்டு பேரும் ஜீரோ இறங்கிட்டா வி இறங்கிட்டாரு உண்மையிலேயே ஒரு பயங்கரமான சண்டை போட்டு நினைக்கிறேன் நூறு யானை இல்ல ஆயிரம் யானை இங்க பாருங்க இங்க பாருங்க சூப்ளெக்ஸ் சிட்டி கேஸ் ரொம்ப நாள டபிள்யூ ஸ்ட்ரீட் பண்ணல அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வந்து பண்றோம் எல்லாமே இதான கேப்டனு கேப்டன் கிட்ட வந்து நம்ம நம்ம சரி ஓகே நம்ம கேப்டன் கிட்ட சண்டை போடலாம் வேணா கேப்டன் வரா உனக்கே போறடா சூப்ளெக்ஸ் என்னங்க கேப்டன் சாதாரண ஐயோ கைய வச்சுட்டாங்க ஐயோ ஐயோ டேய் அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா நீதான் உட கைய வச்சுனே ஒரு தவறு செய்தா அதையும் தெரிஞ்சு செய்தா இந்த கைய வச்சு கண்ண ஐயோ பாரு புலிய வச்சு சும்மா பிள்ளை என்ன கைன்னு வச்சுட்டாங்க நண்பா அவன் அடி நண்பா அந்த அந்த கேப்டன் அவன் அடிங்க இருங்க 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 என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு தூரமா போயிட்டு என்ன என்ன ஒரே ஒருத்தான் பவர் போயிருக்கு மத்த எல்லாருமே உயிரோட தான் இருக்கானுங்க இந்த பவர் போட்டு அடிப்போம் இந்த தூரத்துல இருந்தே இது பண்ணலாம் மனசு வலிக்குது மூவாயிரத்தி ஐநூறுடா ஒரு கையோட பிரைஸ் கஷ்டப்பட்டு காசு குத்துவாங்கடா கொஞ்ச நேரமா வந்து என்ன நடக்கவே தெரியாது அதான் டிஎம்சி கண்ணா பின்னாடி மாடு மாதிரி கொஞ்சம் கேவலமா இருக்கு ஒரு கோடி வரவேற்கிறோம் பாருங்க தனியா வந்து மாட்டிருக்காரு எல்லா கையுமே கதை முடிஞ்சது ஒத்த கையில வர வச்சிட்டீங்களா கெத்தா வந்த எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா பிரபு கேமிங் தான் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா லைவ் பண்ணதுல அப்படியே டக்கு டக்குன்னு தெரிஞ்சு அனைவரும் வந்துடலாம் ஏங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கேம் பிளேயர் கச்ச 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 கொச்ச 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 கொச்சு சண்டை போட்டு போறாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்கே சரிஞ்சு விழுத்து பேயிங்க பத்து பேர் வந்தாலும் அப்படியே பார்க்க முடியும் அதுதான் டீல் மேக்கர் கேக்கு நீ வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கியா நான் இந்த இடத்துல சில விஷயம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு இந்த டவுன் வந்து ஒரு டைம் அட்டாக் பண்ணாங்க என்னங்க அவன் யார் ஓகே அதுக்கு என்னடா இப்போ ஏன் அந்த டைமில் நான் இங்கே இருந்தேன் என்னால் அதை பார்க்க முடியுது என்னங்க அவன் பாட்டு இதை பேசிட்டு இருக்கான் தெரியல பைத்தியமா நான் வந்து இந்த இடத்துல தான் வந்து விளையாடிட்டு இருந்தேன் டேய் பைத்தியக்காரா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தா திடீர்னு எனக்கு இதுதான் அந்த ஹவுஸ் அப்படின்றான் அவன் இங்கேருந்து தான் வந்திருக்கான் இன்னும் அவன் யார் என்னன்றது தெரியல ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டரை தான் அவன் காட்டிட்டு இருக்காங்க ஏன் நீ அப்படி போ நீ வழியில போன்ற நீ எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ண போடுற சண்டேலாம் ஏன் இல்லை நான் வந்து டிவில்ஸ் டிவில்ஸ் வாடா ஸ்பாட்டாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற என்னது
அது வந்து நல்ல ஐடியாவா எனக்கு வந்து தெரியல என்ன நம்பு. ஏன் நீ நான் திங்க் பண்றது மட்டும் அப்படி கிடையாது. இந்த சண்டைக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. என்னென்ன இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவர் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறாருங்க. ஆனால் அந்த ஹெல்ப் ஒன்றையும் வேணாண்டா அப்படின்றாரு. அட போலாம் என்ன தான் சொல்கிறேன்னு தெரியல. நான் ஒரு ஆளாகவே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் போட்டு தள்ளுவேன். ஒத்த கையை இருந்தாலுமே அண்ணன் கெத்துடா. ஓகே மிஷின் முடிஞ்சிடுங்க. அதே தான் இந்த மிஷின் கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பித்த மாதிரி கிட்ட 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 போயிடுச்சு வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் பெரிய வில்லன் யாரும் வரல. சண்டை கூட போட மாட்டேன்றான். 2K20 இல்லை. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக ராயல் ரம்பிள் பண்ணுற ஒரு ஆசை இருக்குது. ஸோ பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காட் கிரேஸ் எதனா நடந்து நம்ம ராயல் ரம்பிள் ஆஹா ஒத்தகை நீ பண்ணி வச்சு அசிங்களே. நம்ம இவங்க வந்தாங்கன்னா நம்ம இப்பயே இது பண்ணிடலாம். இந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஸோ வேற அவங்களுக்கே நெஞ்சிலா துடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க துடிக்கிறது வெளியே தெரியுது. அது பயங்கரமான ஒரு டைமிங்கா இருக்குது. இப்பதான் நம்ம டீமா வந்து செயல்படுறோம். எனது எனக்கு கரெக்ட் பண்ணதுக்காக டைலாக் சொல்றியா வாய வச்சிருவேன் வாயில வச்சு கார்ல வந்து எறின்றாங்க. சோ அதுதான் என்னடா இது அடிச்சிருவேன்ட்டு கார்ல வந்து தனியா யாரும் சொல்றாங்க. ஓ மை காட் நானே பயந்துட்டேன் அப்படின்றாங்க. அதான் கண்ணாடியை கேட்டு கண்ணாடியை மாத்தான் கேக்குறாங்களா. மோசமான ஒரு டிரைவிங் அது. ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தலைவி ஆவணம் ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரன்ஸ்ல காரெல்லாம் சரிக்கிடலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா குத்துருக்காங்க. டீமன் கிங் வந்து டாண்டி என்னன்னு தெரியல வர்ஜில்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த கேம்ல வர்ஜில் இருக்கு. வர்ஜில் இருக்காருங்க அந்த கேம்ல. எஸ் மறந்து போயிட்டோம் பாருங்க. நீரோட கையை அவர் தான் எடுப்பாரு ஓப்பனிங்ல. அதேதான் எஸ் அந்த யாமட்டோ ஸ்குவாட் வந்து எடுப்பாங்க. ஆமா ஓப்பனிங்ல எடுப்பாரு. வர்ஜில் இருக்காரு தான் நண்பா. அவர் வருவாரு. அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இன்ஸ்டால? இல்ல இல்ல நண்பா அதுதான் ஸ்ட்ரீம் முடிச்சிட்டு தான் நண்பா. ஆமா நண்பா. சோ யாரு நண்பா நண்பா அது ஸ்ட்ரீமோட எண்ட்ரி அக்செப்ட் பண்றேன் நண்பா. யாரு நண்பா இது? மியா கலிஃபா மாதிரியே இருக்காங்க. அவங்க யாரு நண்பா? டேய் டேய் பிரபு நெட் போச்சு. ஐயோ நண்பா போய் ரீசார்ஜ் பண்ணிடுங்க. இது பண்ணிடலாம். அப்பா இதே இந்த கை வாங்கத்திலேயே காசு மொத்தம் போயிடும் போலடா. எஸ் முக்கியமா அந்த பஸ்டர் ஆர்ம் வாங்கிக்கோங்க நண்பா. அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுதாங்க பவரா இருக்கு. எஸ் அதான் மற்ற ஆர்ம்லாம் தேவையில்லை. அந்த அந்த ஆர்மை மட்டும் வச்சுப்போம். மற்றதெல்லாம் அப்படியே வந்து அதுலயே இருக்கட்டும். நிப்பாட்டிட்டு சரி ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருக்கோம் நண்பா. நீங்க சொன்ன ஒரே ரீசனால தான் அந்த ஒரு ஆதரவால தான் அதை பண்றோமே நாங்க உண்மையாலுமே. சோ நாலு பேர் பாத்துட்டு இருந்தீங்க ஓப்பனிங்ல. சோ உங்களுக்காக தான் என்னங்க இவர் அங்கங்க எது ஹெல்கேர் இப்ப மூணா மட்டும் என்ன எனிவேஸ் நான் திரும்பி போறது கிடையாது. என்னங்கப்பா கடமாவாய் மாதிரி வந்து மூடுது இது. ஏன் ஓகே வெளியே போறதுக்கு வழியே இல்லை. ஒரு வழி பாதன்றது எனக்கு எப்பயோ தெரியும்டா. ஏன் வழி பே பேக் வந்து கொடுங்க. ஏன் வழிடா? ஏங்க உள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. எது உள்ளடா? எது உள்ள இவன் கிட்டங்க ஏமாட்டோட சொந்தக்காரர் ஏமாட்டோ இல்லையே.
ஏமாட்டோ தானே எடுத்துட்டு வந்தாரு அவரு. இல்ல அது பெரிய பைய பத்தி பேசிக்கிறாங்கண்ணா. இந்த பூச்சை வந்து விட கூடாது, இத விட்டா வந்து பாத்தீங்கன்னா பவர் போடுறோம். இத இத போடு, ரொம்ப டேஞ்சரான பூச்சி அது, விஷ பூச்சி அது. இங்க இங்க வாடா. அனைவரோட கதையை எப்படி முடியனே தெரியாது. அவ்வளவு வெறி பிடிச்சிச்சு நீரவுக்கு. ஒரு அடி அடிச்சீங்களா, அதனாலதான் ஒரே முட்டை அடிச்சு படுக்க வச்சுட்டாரு. கமாண்ட் நல்லாதான் இருந்தது ப்ரோ. இருந்தா லைன் பாப்பேன். அங்க பாருங்க நல்லா இருக்குன்னு அவர் சொல்ல, நல்லா இருந்தாதான் லைவே பாப்பன்றதுல அப்படியே நல்லா இருக்குன்ட்டாரு. அதப்புறம் சுத்தி வளைச்சு சொல்றாரு கிட்டத்தட்ட. எதுங்க வலி சுத்தி வளைச்சு அவனுங்கள சுத்தி. இது இந்த டிஎம்சில கொஞ்சம் ஈஸியா குடுத்துட்டானுங்க. வலியை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்3 அமுத்தினா போதும். வழி தெரியாது இருக்காது, ஈஸியா தான் இருக்கு. டிஎம்சில வந்து இந்த ஆக்சன் சீக்வன்ஸ் என்னடா இது, டைனோசர் வாய் மாதிரி எதுவும் இருக்கு. பல்லு என்னதப்பா சாதாரண வந்து பாத்தீங்கன்னா ராக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லுலாம் வச்சிருக்குது. கிடையாதுங்க வேற இடம் தான். ஓகே திரும்பி போயிட்டு நீங்க போட்டுக்கிற ஸ்மைலிய பார்த்தா இது என்னங்க இது? ஓ இது ஞாபகம் இருக்கா? ஓ ஞாபகத்துல இருக்கு. நல்லா கரெக்டா இது பண்ணோம். இது பண்ணி போனோம். அடடே இது என்னங்க? இது பிரபுக்கு வந்த சோதனை டிஎம்சில. ப்ரோ PS5 வாங்குவீங்களான்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. PS5 கண்டிப்பா கண்டிப்பா நண்பா வந்துட்டங்க. யாரு கிட்ட இந்த பிளட்ட பிடிக்க என்ன மாதிரி நீங்க வச்சால இவனா அடிக்க வரப்போதே தடுத்துட்டாங்க. திரும்பி வர முடியாது. ஒரு கை இருக்கு பாருங்க. இதெல்லாம் யூஸே பண்ணல. இதெல்லாம் இந்த கீழே கிடைக்கிற கையெல்லாம் யூஸ் பண்ணதுன்னு ஒரு கையை காலியாக விட்டுன்னு வரணும். ஓகே இதுக்குள்ள என்டர் ஆகலாம். என்ன கருவண்டா இது, ரொம்ப மோசமா இது. என்ன ஓபன் பண்ணின் போறது ஒரு மாதிரி இருக்கு. இது எப்பா அந்த காலத்துல லிப்ட் எல்லாம் எப்படி எல்லாம் இருந்துக்குது பாரு. ஏதோ பாம்பு வயிற்றுக்குள்ள போற மாதிரி, மலைப்பாம்பு முங்கின மாதிரி. இது போல ஒரு லிப்ட் வச்சா இது இந்த ஜென்மத்துல எவனும் யூஸ் பண்ண மாட்டான். ஆமாங்க எப்பா சி கன்றாவி, ரத்தத்தை குளிப்பாட்டானுங்களா. இது ஆக்சுவலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களோட ரத்தம் சொல்லப்பா. என்னங்க இவ்வளவு ஈஸியா செத்துறானுங்க. இதே மாதிரி நம்ம போற இடத்துல வர பாசம் செத்துறானா, அதுதான் நடக்குது. அதுதான் நடக்குது. அதுதான் தவறான ஒரு செயல். அங்கதாங்க இருக்கு மொத்த இதுவும் காட்டுவாடுங்க. போயிட்டு இருக்க நண்பா. அய்யோ என்ன நண்பா கையெல்லாம் தராங்க அவங்க. எல்லாமே வரப்போகுதுன்னு எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. பிரபு கிட்ட கமாண்டருக்கு பஞ்சம் இல்ல. பிரபு கிட்ட வாய்ஸுக்காகவே ரீசார்ஜ். அய்யோ ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. இவனுக்கு ஏங்க இது ஏதோ கீழே விழுதுங்க. சீக்கிரமா முடிக்கணுமா? டைமிங்குள்ள முடிக்கணும். சீக்கிரமா சாவறா. அதான் பண்ற இல்லனா அந்த குடல அப்படியே அது கீழே விழுதுங்க. அதுதான் நண்பா. ஆஹா எதுவும் ஆடுதே. இவனுங்க வேற வந்துட்டே இருக்கிறானுங்களே. மண்டையில வச்சு சுட்டு சுட்டு சாலை செத்து செத்து போதும் இதுவா விழுதுங்க. சாவடி ஐயோ கசாப்பு கடை பாய் வருது அந்த டைம்ல.
நானே தூக்கி பவரா வேற அடிக்கிறேன், இதுவே ஆல்ரெடி லைட்டா தான் புடிச்சுட்டு இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, திருப்பி அடுத்த அர்த்தம் விழ போகுதுன்றது மட்டும் கன்ஃபார்ம். வாடா வேணாம், ஓடி ஆட போதே இப்படி பண்ணா பாருங்க. ஏதோ நமக்கு தேவையில்லாத அதனை பேசிட்டு போவாரு, நம்ம பேசுறது வரையும் நீங்க கம்மியா தான் பேசுவீங்க. கண்டிப்பா கம்மியா தான் வந்தாச்சு வந்தாச்சு. என்னங்க இடம் ஏதோ பயங்கரமா இருந்து பெரிய தப்பு பண்ணா காமெடியா இருக்கான், ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கான். போங்க அதிகமான கிளாரிட்டியில வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், வேற லெவல்ல இருப்பாங்க. நாங்களே 144ல தான் ப்ரோ ப்ளே பண்ணிருக்கோம், ஏன்னா பிஎஸ்என்எல் நெட்ல தான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா பாக்குற நீங்களா அதிகமா வந்து வச்சு பாருங்க. எங்க அந்த பாட்டே வருதுங்க, தெரியுதா இல்லையா டேய்? அந்த வாங்கமேடா இருக்குங்க. ஆக்சுவலா டிஎம்ஸ்ல பாருங்க எவ்வளவு ஒரு பிரைன் என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தலைவிக்கு இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இல்ல, ஏன்னா இவங்க வந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் எப்படி வரதுங்க? 33,000 இருக்கு. ஐட்டம் எதுனா வாங்கலாமா? இதுமே 40,000 இருக்குங்க. எப்பா ப்ளூவா இருப்பு? எங்க இருந்து வாங்குறது? இன்னும் கொஞ்சம் தான். அதுக்கு பேசுறது காசு அதுக்கு விட்டுலாமா? காசு அதுக்கு விட்டுருங்க, இல்லைன்னா வந்து வேற எதனா மூஸ் எதனா மூஸ் எடுத்து பாருங்க நண்பா. கை எதுனா வாங்கலாமா? அந்த பஸ்ட் நம்ம கிட்ட பஸ்ட் இருக்குல்ல, இந்த கை வச்சிடலாம், இன்னொரு கை எதனா தேவையில்லாத கை வச்சுக்கலாம்.
இதை வச்சு லைட்னிங் கூகுள் ஹாய் நண்பா ஹாய் நண்பா மை மொபைல் 2% சார்ஜ் இருக்கு ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ நண்பா இது போல் பார்த்து ஆதரவு தருகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா நன்றி 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 நண்பா ஆக்சுவலாக இப்போ பெரிய வெறித்தனமான ஒரு ஃபைட் இருக்க போகுதுன்னு எனக்கு என்ன தோணிக்கே இருக்கு நம்மள வந்து இப்படி தான் பில்டப் பண்ணீங்கன்னா நான் வரத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரெஞ்ச் அந்த லெவலுக்கு தான் வரேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாயமுறை அவனுமே வரலடா வந்தால் தானே எதனா ஃபைட்டுன்றது யாருமே வரமாட்டேன்றானு எங்களை அவனுங்களுக்கு ஏதோ ஒரு அட்டாக் வச்சிருக்கோ அதுல ஷீல்டு தான் வந்துச்சுங்க என்ன சாவே மாட்டேன் அனைவருக்கும் கேப்டன் அமெரிக்கா விஜஸ் தானோஸ் ஹூஸ் வின்னர் கன்ஃபார்ம் கேப்டன் அமெரிக்கா தான் பா இல்ல டவுட்டே இல்ல கேப்டன் அமெரிக்கா விஜஸ் தானோஸ் ஆமா நண்பா கேப்டன் அமெரிக்கா தான் ஜெயிப்பாரு ஏன்னா வந்து அவெஞ்சர்ஸோட அவெஞ்சர்ஸ் பாத்துக்கியா அவெஞ்சர்ஸ் பாத்துக்கறேன் நண்பா நீ பாக்கறடா அடிச்சு அடி வாங்கி அந்த ஷீல்ட் எல்லாம் உடைச்சு கீழே வந்து சாவர நிலைமைக்கு போயிடுவாரு சாவர நிலைமை செத்துறாரா அவர் எதுமே பண்ண மாட்டாரு அதானே கேள்வி செத்தாரா படம் பார்த்தா தெரியும் லாஸ்ட்ல படத்துல யார் அடி வாங்கி போனா உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும்டா உங்கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல நீலாம் வந்து நீ பேசுறதுதான் வந்து பேசிட்டே இருப்ப நாங்க பேசத்தான் நான் உண்மை நேர்மை தர்மம் என்னடா அதுல நாயம் இருக்கு மனுஷனால அடிக்கவே முடியாது எப்படி சொல்லுது அவருதான் பழைய சூப்பர் ஹீரோவே நீங்களே வந்து அடிச்சா கூட பரவாயில்ல அடி வாங்க அடி வாங்க அடி வாங்கத்தினே வரானுங்க லெவல் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி வந்தாலும் பரவாயில்ல அதுவும் ஒரு அடியாவது அடிங்கடா ஏய் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மந்திரம் போறானே அட பாடி ஜஸ்ட் மிஸ் நல்லவேளை பார்த்தான் பின்னாடி மந்திரம் போடுத்த தெரியும் நினைக்கிறேன் புது புது கேம்லாம் பண்ணலாம்
ஓகே மேல மேல பொறுமையா போயிட்டே இருக்காரு. நான் எக்கே எக்கே பாக்குறேன். ஏய் இந்த பாறா அந்த இது வருது. இதெல்லாம் இதெல்லாம் ஷூட் பண்ணுங்க நண்பா. என்ன இதெல்லாம் இது வருதுங்க பாத்தீங்களா? தெரியலையே என்னது நீலாம்பரி மாதிரி நீண்டுடே போயிட்டு இருக்கு. நீலாம்பரி நீண்டுதா? என்னடா இது டைலாக்? இது போறேன்டா. இது வராமலே இருந்துக்கலாம் அப்படின்றா. எங்க போது எதுக்கு போது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே வந்துட்டோமா? ஒரு வழியா வந்துட்டோம்.
ஓ இறுதியாக வந்துட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே பேக் கொடுக்க வேண்டிய நேரன்றாரு. திருப்பி நீங்கள் வந்துட்டோம் அவங்ககிட்ட, அவங்ககிட்ட வந்துட்டு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்ககிட்ட தாங்க வராருன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியாக கிடைக்கல ஐயா, டீம்லான்னு ஒரு மாதிரி போடுறாங்க. ஓகே காலே தலைவி வந்து எப்பறா இந்த இடத்துல தலைவி வருவாங்க இதிலிருந்து தெரியல. அவங்க தலைவியோட என்ட்ரன்ஸ் எல்லாருமே பிரிடிக்ட் பண்ணி சொல்லுங்க அவங்க எந்த மாதிரி வருவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் கிஃப்ட் எப்படி எப்படியோ வந்த வழியே கிடையாது, ரத்தத்துல இருந்து வந்தோம். என்னடா இது, என்ன தலைவியோட தங்கச்சின்னு ஏதோ ஒண்ணு சொன்னானே அந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒண்ணு இருக்கு. எந்த மாதிரி இது பண்ணுங்க என்னங்க அப்பா இவங்க எனக்கு இப்படி வராங்க. அதான் ஃபுல்லா தம் அடிச்சு அங்க இருந்து கண்ணு தெரியும் மொத்தமா விட்டா நீ ஏத்திட்டு போகாமா பிரேக் அடிப்பா. அந்த புக்கு கச்சிச்சு விட்டு போற மாதிரியா இருக்கு, கண்டிப்பா அதை கையோட தூக்கின்னு போற மாதிரிதான் இருக்கு. எனக்கு தீம் பயங்கரமா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வந்துட்டோம் போட்டான் ஒரு பயங்கரமான சண்டை காத்துட்டு இருக்கு. சாவத்துக்காக நீ வந்தியா ரொம்ப பேசுற ஏன் அவனோட பேரண்ட்ஸுக்கு வந்து உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அவனோட பேர் அவளை கேவலமா இருக்குதுரா. எனக்கு பேரு நேம் இல்லாதவன்டா, நானு நான் பவர்ரா, பியூர் பவர்ரா. அது நீயே சொல்லி அதுதான் ஏன் நீ பியூர் பவரா, உன்னை சாவச்சு உன் கல்லறையில வந்து எழுதுறான் உனக்கு பேரே இல்லாத ஒரு கேடு கெட்டவன் சொல்லிட்டு என்ன திருட்டு பையன் எடுத்துட்டா. நீ வந்து பலிய வந்து சஃபர் பண்ண போற, அந்த சாவ போற அப்படின்ற எனக்கு பயப்பட மாட்டேங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வாட்டி டேய் செத்த போனமே உங்ககிட்ட நான் யாருன்னு கேட்டேன், நீரோட சண்டையை பார்க்க போறீங்க போன வெடியா செத்த இதோ. ஆஹா இது தெரியுமே வானத்துல இருந்து அடிக்குமே. அதேதான் வான வெடி பொங்கல் இந்த வாட்டி உன் வேலை எதுவுமே நடக்காது கண்ணா. போன வாட்டி செத்த அங்க பாருங்க பிரபு அப்டேட் ஆகி வந்துட்டாருங்க. ஒரு ஒரு அடி கூட வாங்காதீங்க. என்னடா போகுது தெரியலையே. பக்கத்துல வாடா இந்த நீரோ வேற மாதிரி இத போறியா இத போறியா அவரோட வேலையெல்லாம் டாண்டிக்கிட்டு கைய திருடிட்டு வந்த குழந்தை பையன் திருட்டு போயில. ஒரிஜினலா ஹீரோ ஹீரோமா அதோட தெரிய மாட்டேங்குது. அம்மா அஷ்டாங்க ஒரு அடி ஐயோ எப்படா அச்சான் டைலாக் சொல்லி சொல்ல அடி வாங்கி அசிங்கப்பத்துட்டா. ஐயோ அம்மாடி பக்கத்துல போக கூடாது கண்ணா. ஏங்க இத முதல்ல உடைக்கிறேங்க
இப்போ அது என்னங்க இப்பதாங்க இவ்வளவு பவர் போயிருக்கு. அச்சா பவரே போல போயிருக்காரு, பவரே போல. அம்மா அடி அத பாரு, லெஃப்ட்ல பாருங்க ரைட்ல அடிக்க தொடங்கிட்டான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளோட எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணியோ அடிக்கிறான். வெளிய விட்டு என்ன போடுவானே தெரியல. என்ன போட்டு அடிங்கடா, இப்பதான் இல்லங்க அவன் வந்து ஒரு மாதிரி பவரா இருக்காங்க ரொம்ப. எப்படா இது பவரே போகுது, சாக மாட்டேன்னு பவரே போக மாட்டேங்குது. இந்த யூரிசன் யாருன்னு சொல்லிட்டு காட்டிட்டான் அவன் தெரியுறாங்க. அவனை வந்து அடிக்க வந்தாலே பக்கத்துல வந்து மூ போட்டு தத்துறாங்க. அது ஏதோ ஒன்று பவர் போகும் போயிடுச்சுங்க. அவனுக்கு பாதி கிட்ட சண்டை போட்டு முக்காவாசி பவர் போயிட்டு உன் வேலை நடக்காதரா. உங்களுக்கு நோட் பண்ணிக்கா தெரியும், போன வாட்டி வரையும் இந்த வாட்டி நல்லா. இந்த வாட்டி அவன் ரொம்ப ரொம்ப பவரா இருக்க நண்பா. வாடா, நீ எந்த அளவுக்கு பவரா இருந்தாலும் அதை வரையே பவர்றா. நானு எந்த மாதிரி அந்த மாதிரி போய் அவன் இன்னும் பவரே போற. ஸ்லோ மோஷனுங்க, ஸ்லோ மோஷனுங்க. அப்பா தப்பிச்ச, ஜஸ்ட் மிஸ். வாடா, கைய கைய நல்லா ரீலோட் பண்ணி ரீலோட் பண்ணி அடிக்கணும். இந்த மூவா அப்படியே உருண்டி 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 போக வேண்டியதான். கைஸ் பாத்துக்கிற எல்லாருமே ஷாக்ல இருப்பீங்க. ஒரு வாட்டியாவது சாவனா இல்லையன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாக்குற இனிங்கே தோந்துற, நீ ஒரு டைம் செத்துவன்னு சொல்லி. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. பியூர் பவர் என்னடா பாருங்க. ஏங்க அது உடையதா இல்லையாங்க? உடையவே மாட்டேன்னு இந்த வந்துருக்குங்க. தெரியுதா இல்லையா? பாதிதான் வந்துருக்கு, அதுக்கே மொத்த பவரும் போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ரா டேய், அடிங்க அடிங்க அடிங்க. அம்மா அடி, நெறிய கையில அடிச்சதாங்க. பக்கத்துல பக்கத்துல வந்தாலே பவர் போடுறேன். இருங்க, நல்ல நம்மளெல்லாம் நல்லா வந்து இது போட்டுடலாம். நெருப்பு நெருப்பு வந்து நல்லா நல்லா இது போட்டு பக்கத்துல போயிட்டு ஒரே அடிதான் அதுக்கு. உடஞ்சிச்சு பன்னெண்டு வச்சுக்கிறேன்டா. எங்க கதை அட ஒரு அடியிலடா செத்துட்டு நினைச்சா போட்ட பாரு அம்மா. அடப்பாடு போடுறவா சண்டை போட்டுமா? ஓ மை காட், இந்த டைம்ல லேண்டா வர்றதுக்கு டைமா? எப்பா எங்க ஃபைனலி அவனை அடிச்சிட்டாங்க. ஒரு வெட்டி வெட்டிட்டான். நோட் பண்ணிக்கிட்டா, நீ ரொம்ப வீக்கான மோட்டலா இருக்க. ஏன் உன்னோட பவர்ல என்ன, உன்னோட அந்த நரம்புல இருந்து புடச்சின்னு வருதா? ஏன் நீ ட்ரை பண்ணு. ஆனா எவ்வளவு தைரியம் தான் நீ எவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணிருப்ப. நீ பண்ணது இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இவ்வளவு ஹைட்டா இருக்கா? எப்பா இடமே பாத்தீங்க அந்த மாதிரி. என்னடா
ஆடா பாவி உன்னை கொடூரமா சாவடி பண்றா கேஸ் இவன் வந்து உட்கார்ந்து நிற்கும் போதே அவள் அடி வச்சா அப்ப எழுந்து வேற வந்துட்டா இடமே பத்திக்கா அந்த என்ன பண்றான்னு சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உடைக்கவே முடியாது போலயே அதுக்குள்ளே பன்னெண்டு இருக்கு எல்லாத்தையும் என்னங்க எதுவுமே பண்ண முடியாது. நீ இந்த உலகத்துக்கு பிறந்து வந்ததே ஒரு சாப கேட்டுறா, உன்னை சாவடிச்சிடுற கத்துறா இருங்க. Guys, எதுவோ ஒண்ணு அந்த இடத்துல வந்தது. யாரா எனக்கு எதிரா வந்து அடிச்சது? யாரா யாருங்க அது? வி 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 வெர்ஜிலா வெர்ஜிலா டேய் ஃபோரோ ஐயோ ஐயோ गाइस அத தடுக்கவே முடியல தடுக்கவே முடியலன்னு அசல்ட்டா கையிலே புடிச்சு அசல்ட்டா நூடுல்ஸ் பிச்ச அடிக்குற மாதிரி எத்திட்டாரு. நீ என்ன கிரின்ச்சறா? கிங்க்கு எதிரா நிக்கிற என்னது டீமனா? யாருமே தெரியலங்க. அது கேஸ் அது யாரா இருக்கும்? டாண்டி தலைவா தலைவான்றது டாண்டியான்றது தெரியல. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன் தான் வந்து என்ட்ரி ஆயிருக்க. சி ரேங்க் பின்னாடி ஏவா தூக்கி கொடுப்பானுங்க. சி ரேங்க் கொடுப்பாங்க. என்ன யாருமே தெரியலையாங்க. அது யாருங்க? அது தெரியல. கெஸ் பண்ணுங்க. கேமர் வேற லெவல்ல இருந்துச்சு. Guys, Dante nanigra few weeks ago, சில வாரங்களுக்கு முன்னாடி தலைவா டன் 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 டன். ஏய் நார்சர், நீ வந்து உள்ள மார்சன் உள்ள வரப்போது கழு தடி வர பழகலா இல்லையா? ஏய் ஐக்கிட்ட என்னங்க டாண்டி வந்தானே 12 பேர் வந்துட்டாங்க டக்குனு. எஸ் அதேதான். கேஸ் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர நான் கேமர் கரெக்ட் சொல்லல ஃபர்ஸ்ட் இது வந்து ஏய் உங்களுக்கு ரெண்டு நல்ல நியூஸா இருக்கு கெட்ட நியூஸா இருக்கு. ஐயோ டாண்டிங்க நீ தலைவண்டா தலைவா ஒன்பதாவது விஷயல தான் வந்திருக்கா. ஏன் பேட் நியூஸ் தானா? ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீ எதனா சொல்லிருந்தாரு. ஏன் லேடியோட பார்ட்டி வந்து போயிட்டு இருக்கு. அவன் வந்து உன்னை பர்த்டே அவங்க இன்வைட் பண்ணுறான், ஆனால் அவனோட ஃபோன் வந்து டிஸ்கனெக்டில் இருக்குது அப்படின்றாரு. ஏன் நீ வந்து ரொம்ப அறிவாளி தான்டா, நீ வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க இங்கே எலக்ட்ரிக்கெலாம் வாட்டர் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் அதுதான் வேற எதுவும் நான் கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. சரி ஓகே குட் நியூஸ் என்ன அதை சொல்லு. ஏன் நான் வந்து ஒரு பெரிய மிஷின் வச்சுருக்கேன், அதுக்கு நிறைய கேஷ் வச்சுருக்கேன். பணமா? அது அதை முதல்ல ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டியாடா. பணம் என்னது? அப்போ உனக்கு வாட்டர் வரணும், டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அம்சத்துக்காக தேவைப்படுது அப்படின்றாரு. ஸோ அதுதான் வாட்டரும் பவரும் வந்து தேவைப்படுது அப்படின்றாரு. அதுக்கான கேஷுங்க. ஏன் அதுக்கடுத்து தான் உன்னோட கட்டுன்றாரு. ஏன் இப்போ தான் நீ ஒரு ஏஜென்சியாக வந்து உண்மையாலுமே செயல்படுற? என்னங்க பட்ட வச்சோடனே அதுல என்னன்னா தர்பார்ல கேக்க ஊத்தின தலைவரோட அப்பா என்னடா கத்துற கத்துல காது வெளியே வந்துடும் போல. நம்மளுக்கு மேல கத்துறாங்க, வெளியே கேக்குதா?
பதினெட்டு வயசு உனக்கு இப்பதான் ஆக போதாம டிவில் மேக்கரை த்ரீல பாத்தது உண்ட ஆடும்போது பத்து வயசுல இருந்திருப்போம் நினைக்கிறேன் நாங்களே இருபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு தொடர்ந்து கால் பண்ணிட்டு தலைவா ஏ நான் வந்து அந்த மிஷினை வந்து எடுத்துக்கிறேன் ஏ ஆனா நீ வந்து இந்த பர்த்டே பார்ட்டில இருந்து என்ன வெளியே எடுத்துட்டு வந்துடுறியா ஏ உன்னோட ரிக்வஸ்ட வந்து நான் இது பண்றேன் ஏ நீ உன்னோட நியூ கிளைண்ட் மீட் பண்ண யாருங்க அது ஐயோ ஐயோ நான் லேடி ட்ரிஸியா வந்து இவளையும் கண்டுபிடிச்சு எடுத்துருவா ஏ என்னது நான் தனியா ஹேண்டில் பண்ண மாட்டேன் நினைக்கிறேன் அசிங்க பத்தாதுறேன் இது பெரிய சாப்பிட்டான்ட்டு உன்னால இதை தனியா பாத்துக்க முடியாது உனக்கு வந்து உள்ள ஹெல்ப் வேணும் அட போகடா நான் பக்கதா இதுவா அப்படின்றாரு இது ஆக்சுவலா முன்னாடி போயிட்டு இருக்குங்க இதுக்காக டாண்டி போயிட்டு டாண்டியே செத்து போயிட்டாரு சோ சரி உன்னோட நேம் என்னடா என்னங்க இவன் பேர் கூட நான் எனக்கு பேரே கிடையாது நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பிறந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக பிறந்து வந்துருக்கானா என்னடா இவன் டைனோசர் வயசுல பிறந்தானா என்ன என்ன சும்மா விளையாடுன பேரு என்ன வீனு நீங்க கூப்பிடலாம் சரிடா வி உன்னோட என்ன வேலை இருக்கு அதை வந்துட சொல்லு அதனால உன்னோட விவாகரத்தை வை ஏன் ஒரு டீமன் வந்து வந்திருக்கு அதை வந்து போட்டு தரலாம் என்னோட ஹெல்ப் உங்களோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்பட்டுட்டான் டி ஏ இது வந்து ஒரு ஃபெமிலியரான டியூனு இது வந்து உனக்கு தெரியுமா இதை நான் எத்தனை வாட்டி வந்து கேட்டிருக்கேன் இந்த ஒரே லைனு எல்லாரும் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்குது ஹெல்ப் கேட்குது பிளா 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 இது நிறைய டைம் பார்த்தாச்சு ஆனால் இது வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷலா அப்படி என்ன ஸ்பெஷல் இது ஏ ஓகே அதே பற்றி ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் அதை பற்றி சொல்லு ஏ அது வந்து டீமன் அதுதான்டா ரீசனு அப்படின்றான் ஏன் அந்த ரீசனுக்காக தான் நீ சண்டை போட போறாருப்பா என்னோட ஸ்பெஷல் காரணம் ரொம்ப கேவலமான காரணம் அந்த டீமனுக்கு நேம் இருக்கா யூரிஸ் யூரிசன் அது ஒரு பணம் வாயை கட்டுறேன் கன்றாவியா இருக்குது மகேந்திரனோட வாயை பரவாயில்ல நினைக்கிறேன் ப்ரோ இதுல காட் ஆஃப் வார் பெஸ்ட் வில்லன் ஜூஸ் ஹாரிஸ் மோடி நண்பா டெஃபினட்டா ஜூஸ் தான் நண்பா இது வந்து டவுட்டே கிடையாது ஜூஸ்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டேரியான ஒரு மனுஷன் சும்மா போடுறாங்களா தெரியல எங்க என்னன்னு அட கருமோ ப்ரோ சாப்பிட்டாச்சா இல்ல நண்பா எங்க வீய வச்சுதாங்க சூப்பர் அடப்பாவி என்னடா இது என்னடா இவனுங்க பைத்திய மூச்ச பேங்க என்ன கருமண்டா அது பைத்திய காரணங்க என்னமோ டான்ஸ் ஆடுறானுங்க பறவையே பயமுத்திட்டானுங்க ஏன் நீ அதை கண்டுபிடிச்சிட்டியா ஏன் நான் அதை கண்டுபிடிக்கல ஆனால் நான் வந்து சில டீமன்ஸ் வந்து பார்த்தேன் அவனுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிறானுங்க பைத்திய மூச்சு நான் இங்கே மாதிரி ஓ அந்த ஸ்குவாடை தான் அங்கே தேடி போயிட்டு இருக்காரு எஸ் அவனுங்க டான்ஸ் ஆடிக்கிறானுங்க யாருங்க அவனுங்க நாளுக்கு நம்பிக்கைன்ற மாதிரி ஆடிட்டு இருக்கிறானுங்க யாருமே தெரியல லைக் போட்டாச்சா ஓ அந்த ரூட்ல இருந்து தான் வருது பாத்தீங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடு நண்பா சரி ஓகே அந்த ரூட்ல போவாங்க ஆக்சுவலா இவருக்கு இந்த மனுஷன் சண்டையே போட மாட்டான் எஸ் அதுதான் பக்கத்துல பக்கத்துல வராதிங்கடா சொன்னா கேளுங்க என்ன நினைக்கிறேன் அன்ஸ்டாப்பபுள் அர அணகுண்டான்னு போட்டிருக்காங்க இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாப்பபுள் அணகுண்டான் ஸோ அதுதான் அடையே எப்பா அப்பா என்ன சோரிய நீங்க சாவஸ்டா நண்பா நம்பால நம்பால நம்பாட்டத்தை தெரியாது நம்பால நம்பால வர வைங்க நண்பா நம்பாட்டத்தை பாக்குறீங்களா இடமே பத்திக்கோ அந்த மாதிரி போடுங்கடா
அடுத்தவனோட கதை முடிஞ்சது. ஸோ அவர்கிட்ட இந்த யாமோட்டோ ஸ்குவாட் வந்து ஓப்பனிங்ல சண்டை போடுவாரு, அதுக்கு வந்து அவரே கொடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ அதுதான் யாருன்னு தெரியல நண்பா. ஆமா நண்பா. ஸோ நார்மலான ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போதே வரைய அதான் இது பண்ணிருக்காங்க. ஃபுல் டைம் ஜாப் என்ன ப்ரோ? ஃபுல் டைம் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ ரிலேட்டடா இப்போதைக்கு ஒரு ஆக்சுவலா போயிருந்த வேலையை விட்டுட்டு இப்ப வேற ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன் நண்பா. என்னோட ஃபுல் டைம் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுங்க. இல்ல அவர் சும்மா இருக்காங்க அந்த மனுஷன் அடி அடி அடா அவன அடி ஓட விடாத அந்த எறும்ப. இன்னும் 62,000 அப்படியே ஓடினே இருக்கிறான் அந்த எறும்பு. அவனுங்க அவ்வளோ அடியா செத்துறாங்க. சால் பேக்லயே குத்துவேன். குத்தனா ரத்தம் கிடைக்குமா? ரெண்டாயிரம் கிடைச்சிது நண்பா. தோத்து வழி போகுது. என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. என்ன தலைவன் பக்கத்துல வந்தானா அனைவரோட கண்ணு நீ தான் நெருப்பு தான் விடுவான் எல்லாத்தையுமே பண்ணுவான் யாருகிட்ட வந்து மோதிக்கின சின்ன பையன் நின்னா நெருப்பு தெரிஞ்சு விடத்து வந்து எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல மந்திரத்தையும் போடுவோம், ஆளுங்களை விட்டு அடிக்க வைப்போம். புக்கு புக்கு படியும் புக்கு படிச்சுட்டே இருக்கா பச்சிலே தாங்க இருக்கு. இவனை போடுங்கடா முதல்ல.
இவ்வளவு விடாதீங்கடா, படி சொல்றதை டிஸ்டர்ப் பண்ற குழந்தைங்கள பத்தி படி படிக்கிறாங்க பண்றா புக்கு படுறா பின்னாடி 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 வந்து அடிக்கிட்டு பாக்குறேன். தப்பிச்சுங்க, இவன் அவனை போடுறா என்னடா இது சாவ போறது, செத்துறாங்க செத்துறாங்க இல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாம் மூலையில போய் மந்திரம் போடுவான். என்னங்க பறந்து போய் எங்கேயோ பையன் செத்துட்டான், எப்படி சாவ போறானே தெரியல, அந்த மாதிரி ஒரு அடி காத்துட்டு இருக்கு தலைவனுக்கு. ஓகே நம்ம புக்கு படிப்போம். யார் மேல கைய வச்ச இப்ப அண்ணனோட பாத்தீங்கன்னா பின்னாடி வேற கைய படுறா, செத்துட்ட அடிக்கலாமா அடிக்கலாமா அடிங்களா அடிக்கத்து வரா நண்பா. அது பாருங்க அவன் என்னங்க வெறுந்தறையாச்சுன்னு இருக்கான், இவன் பக்கத்துல வந்து அடிச்சுட்டே இருக்காங்க என்ன. செத்துறான இப்ப இப்ப செத்துறான் கவலை சாக மாட்டேன்றாங்க, அவன் பாறாதாங்க இருக்கான். எழுந்து வரதுக்குள்ள எல்லாருமே செத்துருவானுங்க. அட்ரா அவன் என்னங்க பண்றான், புலியில என்னடா பண்ணிட்டு இருக்கு, யா முதல்ல அப்பா செத்துறாங்க. வருது இருக்கும். என்ன முன்னாடியே ஒரு வழி இருக்குங்க, சுத்திட்டு வந்து பிடிப்பாரு தெரியல, அப்படி வந்து பாக்கலாம் போங்க போங்க போங்க. எப்படி சாவடி எல்லாரோட கதையும் முடிஞ்சு போகுது. சில டைம் தான் சில நேரத்துல தான் ரொம்ப அப்படியே இதுவாயிருது, வெறித்தனமா போயிருந்தது. போங்க 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 போறடா, ஜஸ்ட் மிஸ். ஓகே இதெல்லாம் வந்து பிடிச்சிப்போம், பக்கத்துல போறேன்றாங்க அந்த டிவில் ஸ்குவாட் கிட்ட. எஸ் ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் போயிட்டு புடிங்க நண்பா, இப்ப புடிங்க ஹெல்த் யூஸ்ஃபுல்லா இருக்க பாருங்க. ஏன்டா நீங்களா வரீங்க, காக்காவே காக்காவே போதுண்டா உங்களை போறதுக்கு, புலி புலி வரவேங்க நண்பா, அடிச்சு தும்சம் பண்ணுங்க.
ஒரு ஒரு அடி அடிக்க மாட்டேன்றானுங்க இவனுங்களா, எதுக்கு நானே நானே அடிப்பேன்டா. அனைவரும் ஐ திங்க் மேலே எதனா இருக்கான்னு நினைக்கிறேன். மேலே எதுவும் இருக்குன்னு மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாம். ரத்தத்தான் கொடுத்துருப்பானுங்க. பட்டாஸ் பொங்கல் நண்பா. ஆமா நண்பா. நடந்து போயிடலாம் போற ஆப்ஷனே இல்ல நினைக்கிறேன். தெரியல தெரியுமா என்ன ஒரு வேலை யா கிட்டத்தட்ட நம்ம வந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்றாரு. இன்னும் எவ்வளவு தூரமே தெரியல. நம்மள வர வர வந்துட்டே இருக்கு. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கு. என்னடா இது சீல்லா போறானே. எதுவும் ஒன்னு நடக்க போகுது. என்னன்றது பார்க்கலாம். சிச்சிட்டு இருக்க அன்பா. ஒன்றாவது கிட்ட யா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரீமா போயிட்டே இருக்கா. எஸ் ஐயோ என்னடா இந்த காக்கா வேற வில்லத்தனமா இருக்கா. ஆஹா இவன் கிட்ட எவன நடந்தாலே இவன வர வச்சிரோ. இவன் வந்தா பா தெரியல ரெண்டாவது கூகுள் பே பெரிய இருக்கு.
காக்கா பாருங்க முன்னாடி பேர் தனியா சண்டை போடுறாங்க. வணக்கம் 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 நண்பா. அப்பா என்னங்க எவ்வளவு பவர் போட்டாலும் அதுக்கா போடு 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 போட்டு தள்ளுறாத போட்டு தாக்கே போட்டு 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 தாக்கே. என்னங்க இது அடி வாங்க மாட்டேங்க ஏங்க ஏகப்பட்டு ஐயோ இப்பதாங்க இந்த பவர் போட்டுருங்க தப்பு பண்ணிட்டோமோ லைட்டா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு வந்துட்டான். எங்கேருந்து வா அப்பா எங்கேருந்து வரானே தெரிய மாட்டேன். வந்தாலே அப்படியே வந்து பார்த்து இதோ வந்துட்டாங்க. அவன் எப்போ வருவான் எப்படி வருவான் யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவான். அடிக்க மாட்டேன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேடிக்கை தாங்க பார்க்குறான். ஏன் அபிஷேக் அபிஷேக் ஹாய் நண்பா டாண்டியை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணலான்னு பார்த்தா டாண்டி வரா மாதிரியே தெரியல இல்லைங்க. அதேதான் நண்பா டாண்டி வந்தாலும் அட்லீஸ்ட் நடந்தாவது பார்த்துருந்தாங்க டாண்டியை வச்சு முடிஞ்சது. என்ன கேட்டிருக்காரு இடமே கருப்பா இருங்க இந்த கருப்பு புலி தெரிய மாட்டேன் நினைக்கிறேன். வர வச்சுதாங்க போக முடியும் வர வச்சிருப்பாருங்க. இப்ப சருகா இருப்பாருங்க அது வந்து நம்மளோட நம்ம கூட வந்து சேர்ந்துடும் அப்படியே சருகிட்டு போறதுல எழுத்துலாம் கண்ணுக்கு தெரியாத போதுங்க. அதான வந்த வழி வழிக்கு போவோம் கரெக்டா கரெக்டா ஸ்கிட் பண்ணும் தலைவியோட காலு என்ன நடக்க போதோ நண்பா என்ஜாய் பண்ணுங்க. இந்த புலி தான் தெரியல ஆனா தலைவர் வந்த உடனே தலைவியோட என்ட்ரன்ஸ் வந்து விடுது. என்ன அப்படின்றாங்க. ஸோ இவனை ஒரு கழுகுன்றது தெரிய மாட்டேங்குது. சிக்கன் சிக்கன் அசிங்கப்படுறாங்க. டேய் ஜாலியாக விளையாடுறான் அது கும்பலாக தூக்கி போயிட்டு டேய் பிடிக்கிடி வாங்கிட்டு வந்து யாராலையும் முடியாது கழுகுடா குட்டி கழுகு நான் முஞ்சா கையை வச்சு தட்டு அப்பா தலைவோட என்ட்ரன்ஸ் செத்தாண்டா கழுகு முட்டையா போறாரு. ஐயோ இதுக்கு என்ன வாயை பிரிஞ்சு நாக்கு ஒரு பக்கம் போய் தெரியுது பயந்துட்டா கழுகு. யா டிவில் ஸ்குவாடோட பிரசன்ஸை வந்து என்னால் பார்க்க முடியுதுன்றாரு. அதை ஃபீல் பண்ணுறாங்க அதோட ப்ரெசன்ஸை கிட்ட வந்துட்டேன்றாரு. என்னடா புதுசாக வர்றதுக்கானப்பா கேர்ள்ஸ் அந்த டிவில் ஸ்குவாடுங்க. ஏ இது என்ன இதுனா ரிச்சுவல் பார்ட்டியா இது ஐ திங்க் அதுதான் ரிச்சுவல் என்ன சொல்லுது அந்த இது சொல்லுவாங்களே சம்பிரதாயம் அந்த இது மாதிரி. ஏ உனக்கு என்ன பாட்னர் வேணுமா டான்ஸ் ஆடுறதுக்கு நான் அந்த ஒன்று கத்தியை வந்து எடுத்துக்கிறேன். ஏன் நீங்கள் உங்களோட என்னதான் நீங்கள் டான்ஸ் ஆடி என்ன பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்பாட்டா வந்து ஹாப்பி ஆகிடாது ஹாப்பி ஆக்கிடாது ஸ்பாட்டாவை. ஸோ அதனால் நீங்கள் செத்துடுறீங்களா அந்த ஸ்குவாடை நிறுத்துக்கிறேன். பக்கத்தில் வர வராத 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 மரநடி இருக்குது என்னங்க பவர் போலங்க புக் பண்ணீங்க புக் பண்ணீங்க இல்லைங்க அது வரவே இல்லை எங்கே அது ஓ அதோ இருக்கானா பக்கத்தில் வந்து அடிக்கிறாங்க. 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இப்போ தாங்க வரோம் பக்கத்தில் இது பண்ணுங்க புக் பண்ணி இவன் வந்து அடிக்கத்தே ஒருத்தவனை தான் அடிக்கிறான் அவ்வளவு மாசா வந்து எனக்கு புக்கையாவது படிப்போமா புக்கை படிச்சிருந்தாவது ஏன்னா பவர் எடுத்துருக்கோம். ஓகே புக்கை படிச்சுன்னு சண்டைப்படுவோம் எஸ் புக்கை படிச்சு சண்டை போட்டா ஏன்னா பவரா சீக்கிரமா எடுத்துரு நம்ம சீக்கிரம் இதோ இப்ப திருப்பி வர வச்சு ஐயோயோ இது பேர் தான் எரிக்கல் அடிங்கடா இவன் என்னங்க ஏந்து வரதுக்குள்ளே அந்த தார் ரோடு மண்டை எல்லாரையும் வந்து அடிச்சிருவானுங்க போல. ஓகே எல்லாரையும் வச்சு இப்படி அடிப்போம் பக்கத்துலேயே வராதுன்னு நம்ம பாட்டு புக்கு பச்சு நிறுக்கலாம் எங்க காக்கா எங்க அவரே போக மாட்டேன் பாருங்க புக்கு பச்சா
ரொம்ப பொறுமையா போகுது. கதை முடிஞ்சது. இவன் இவன் தான் லாஸ்ட். அவனை செத்துறா செத்துறா செத்துறா. அவனை போறா போறா அவனை போறா. அவன மரண மரண சாவு. கதை 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 முடிஞ்சப்பா அந்த கண்ணியை குத்தி எடுத்துட்டாருங்க. இது பேர் தான் கோல். கதை முடிஞ்சது. செத்துட்டான். அனைவரோட கதையை முடிஞ்சது. ஒரு ஈஸியான சண்டை தான் இது. ப்ரோ டாண்டி என்னது காப்பாத்துங்க ஜாக்பாட். ஆஹா நண்பா டாண்டி எப்போ வருவாருன்றதுல தானே வெயிட்டிங்க. அவ்வளோ பெரிய அப்கிரேடெல்லாம் வச்சு டாண்டிக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மனுஷன் மட்டும் வந்துட்டாருன்னா கேம் பிளே அதுக்கு அதுதான் சூடு முடியும் சொல்லலாம். டிவில் ஸ்குவாட் எடுத்துட்டு போயிட்டேன் நண்பா. என்னடா இது ஆக்சுவலாக ஓப்பனிங்ல அந்த பறவை வேற சொல்லிச்சாங்க. டிவில் ஸ்குவாட் எடுக்கிற அளவுக்கு நீ பவரே கிடையாதுன்னு வேற சொல்லியிருக்கு. ஓ அந்த இதுவங்க அந்த ரூட் வந்து எல்லாத்துலேயும் போயிருக்குல்ல அதை வந்து இது பண்ணுறது. கேஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க. ஓ வணக்கம் வணக்கம் கேமர்ஸ்பா. அக்கௌண்ட் போயிடுச்சுன்னு சொன்னீங்களே நண்பா. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கூகுள் பே பேடிஎம் என்று இருக்கிறது, அது மூலியமாக அன்பளிப்பு செல்லுதல அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சூப்பர் சாட்லாம் இருக்கு. ஸோ அது மூலியமாக செலுத்துறா. நாளைக்கு வந்து அதுக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட் லாஸ்ட் இருக்கு 6:30. பா ஃபைனலி அந்த டிபிள் ஸ்குவாட் கச்சிச்சுங்க. எஸ் அதேதான். பா என்னங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிபிள் ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உயிரினத்தை சாவச்சு அதோட முதுகெலும்பு ஸ்குவாடில் வந்து விட்ட மாதிரி இருக்குல்ல. அந்த கத்தி போய் உள்ளே குத்துன்றதா அப்படியே அதோட உடம்பு பார்த்துப்பா என்னங்க தூக்கவே முடியல. எனக்கு சக்தி இல்லாத இருக்கலாம். நீரோ கிட்ட இருக்குடா சக்தி. என்னங்க புலி கத்துது? அது பேசுதா? என்னடா பேசுது? பறவை தான் பேசுது. என்னங்க புலி எதையை காட்டுதுங்க? என்ன கத்தியை நம்ம இவன் எடுத்துட்டு போனா மாதிரி தான் அந்த கத்தியை. நீரோ கால் பண்ணி இங்கே வர வச்சு தலைவியை கூப்பிட்டு தலைவியோட கார்ல ஏற்றிட்டு போனாங்க. டாண்டியா? ஓ கைஸ் டாண்டி கைஸ். ஓ மை காட் எங்கங்க டாண்டி? அத போறா எங்க டேய். ஓ மை காட் தலைவா போயிட்டு இருக்க கைஸ். ஃபைனலி தலை தீபா பார்த்தீங்களா இல்லையா? அடி வாங்கிட்டு இருந்தாலா தலைவா அட்ட சிட்டிங்க ஸ்டைல பார்த்தீங்க. அடி வாங்கிட்டு சாவர நிலைமையில இருந்தால தலைவன் எவ்வளவு ஸ்டைலா இருக்கிறான் பாருறா. அது எனக்கு டாண்டி வந்தாலே ஆளுங்க ஏறாங்க 15 பேருங்க. ஏன் என்னால வந்து நான் சொல்லவே முடியல. இன்னும் உயிரோட தான் இருக்கான், உயிரோட தான் இருக்கான். டெவில் ஸ்குவாட் தான் வந்து அவனோட பிரசன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருந்ததுக்கு. அதான் டாண்டி இங்கே இருக்கிறான்றத இந்த ஸ்குவாட் தாங்க. இவன் எப்படி இந்த ஒரே ஆளுக்கு எப்படி இவ்வளோ லக் இருக்குது? ஏ நோ வி என்ன பண்ணுற? நோ வி ஏ விட்டுடு. ஏ இவன் ஒருத்தனால தான் யூரேசனை வந்து போட்டு தள்ள முடியும். இப்போ நோ வேணாம் நீ பண்ணாத. என்னங்க பண்ண போறா? என்ன வருதுங்க? ரெண்டாவது கூகுள் பே பேடிஎம் என்று இருக்கு, அது மூலமாக நீங்க அன்பளிப்பு செலுத்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து யூடியூப்ல வந்து கம்யூனிட்டி டேப் இருக்கு, அதை வந்து தயவு செய்து நண்பா யாரா ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க. அதை கம்யூனிட்டி டேப்ல பாருங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடி இருக்கு, எஃபில இருக்கோம், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கம்மியாருங்க இது த்ரிஷா. என்ன திடீர்னு ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஆட விட்டானுங்க. டாண்டிடா டாண்டி நீ இந்த இடத்த விட்டு வரக்கூடாது. நான் வரணும் இல்லையோ? ஏன் நான் வந்து வர்ஜில வந்து கண்டுபிடிக்கிறேன். நான் வந்து கண்டிப்பாக திருப்பி வந்துடுவேன். இது வந்து உனக்கு கஷ்டமாக தான் இருக்கணும். ஆனால் நீ வந்து பெரிய பையனா ஆகணும். ஏன் மேடா வந்து வரணும் அப்படின்றாங்க. என்னங்க அது எந்த சீனே தெரியலையே. டாண்டி குழந்தையா இப்போ நான் வந்து ரிட்டர்ன் ஆக நான் வந்து நீயே வந்து ஓடிடு தனியாக ஓடிடு அப்படின்றாங்க. உன்னோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க, உன்னோட பாஸ்ட்டை வந்து மறந்துடு, ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. ஏன் யார் கூட தான் ஸ்டார்ட் பண்ணுன்றாங்க? என்னங்க இவங்களை பார்த்து அந்த த்ரிஷ் கேரக்டர் போல இருக்கு. த்ரிஷான ஒருத்தவங்க இருப்பாங்களே இதுலையே அந்த கேரக்டர். என்னங்க வர்ஜினா அப்பா? என்னங்க வேற யாரையும் வர்ஜின்னு கேட்டுன்னு போகும்போது வர்ஜின் தான் கொண்டுட்டாங்க. ஏமாட்டோ வச்சு தாயே
இன்னும் வரல. என்ன சாவடிக்க போறேன்னு தெரியும், சாவாத இருக்கிறதுக்கு அதுதான் அந்த ஒரே வழியில் தான் நான் எழுப்ப முடியும் நினைக்கிறேன். ஏன் இது என்ன நாள்ரா இது? ஏன் இது வந்து 15 ஜூனுங்க. ஒரு மாசமா தூங்கிட்டேனா? ஒரு மாசமா டாண்டி இங்கே தானே இருந்திருக்காரு சோறு தண்ணி இல்லாம. பா எனக்கு வந்து சந்தேகமே இல்லை, என் உடம்புலாம் வந்து ஒரு மூமெண்ட்டே இல்லை. ஏன் கவலைப்படாத, மேலே போய் மேலே போனோம்னா சன்னு வந்தால் மேலே போடும், அதை வச்சுட்டு இதுவாகிடலாம். பாக்கிச்சில் ஓவராக பேச அந்த கோழி அந்த சைடு போ. என்னடா இது பூச்சை பூச்சி போடுற மாதிரி போடுறான். ஏன் இது என்னோட வந்து வேலை, லீவை நீரவ் வந்து இந்த மிஷினை விட்டு போயிட்டு, நீரவ் தேவையில்ல இதுக்கு. ஏன் நீ வந்து யூரசனை டிஃபீட் பண்ணியிருந்தனா நான் வந்து நீரவ் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேனே. ஓ புரியுதாங்க, நீரோ வந்து ஆக்சுவலா தோத்ததெல்லாம் இது பண்ணிருக்காரு. இவர் யாருன்னா எல்லாரையும் யூஸ் பண்றாரு. ஆண்டி எது பண்றாரு? ஆமாங்க, யூரேசன் வந்து நம்ம நினைச்சத வரையும் ரொம்ப பவரா இருக்கு. ஓ ரொம்ப பவரா இருக்குன்றாருங்க ப்ரோ. என் ஸ்பான்சர் டைம் ஃபினிஷ் ஆயிடுச்சு, நாளைக்கு ஸ்பான்சர் வா. கண்டிப்பா கண்டிப்பா நண்பா, அவுட் லாஸ்ட்ல கண்டிப்பா ஸ்பான்சரோட வாங்க. 15 மே, 1 மந்த் ஆக, ஒரு மாசத்துக்கு முன்னாடி. எந்த இடங்க? ஓ அந்த பழைய இதுவுங்க, டாண்டி வந்து செத்தாரு இல்ல, ஐ திங்க் அந்த சீனான்னு தெரியல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி டாண்டி இங்க வந்தானே செத்தாரு. ஏன் என்ன இவ்வளவு நாத்தடிக்குது? ஏன் ரொம்ப ஒரு குப்பை தொட்டில நடந்து போற மாதிரி நாத்தடிக்குது அப்படின்றாரு. ஏன் இதை நான் எதிர்பார்த்தது வரையும் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஏன் இது வந்து உன்னை நீ திரும்பி போனா கூட உன்னை தப்பு கிடையாது. இது வந்து உன்னோட உனக்கு ரொம்ப இது அதிகம் தான். ஏன் இது வந்து உனக்கு ரைட்டு தான். ஏன் நான் உங்களை வந்து இங்க விட்டுட்டு போறேன். என்னது என்னது வி 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 போறியா? உண்மையுமே போறான் ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே சண்டை போடாது. ஏன் எல்லா எவனா ஒருத்தன் எப்பயுமே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு வச்சிருந்தாரு. புரியுதா? எல்லாருமே சேர்த்தாலும் ஒருத்தன் உயிரோட இருக்கிறாரு. சரி வாங்க, இந்த கார்பேஜ் வந்து நம்ம கிளீன் பண்ணலாம். ஓ ஏங்க கைஸ், யா கைஸ் ஃபைனலி மியூசிக் கேக்குதா? டாண்டி வந்துட்டாரு கைஸ். கைஸ் நம்ம டாண்டி வச்சு இந்த மிஷின் ஆடிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் வந்து முடிச்சிடலாம் கைஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் நினைக்கிறேங்க, இந்த முன்னாடி வந்து நம்ம இது பண்ணல அந்த சீனு நினைக்கிறேன். ஓகே, டாண்டியை வச்சு இந்த ஒரு இதுவும் ஆடிட்டு இந்த மிஷினை இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு கரெக்டான எண்டிங்காக இருக்கு. சாமுவேல் சூப்பர் சூப்பர், அதுதான் நண்பர். ஆனால் டாண்டியாக தான் நண்பர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுங்க கஷ்டம் பண்ணிடலாம். இந்த ஒரு என்னென்ன நடக்குது போறாங்க. ஓ தெரியுதாங்க, அந்த யூரேசன் கூட சண்டை போட்டது அவர் போறாரு இல்ல. L2R2 தான் வந்து பாத்தீங்கன்னா வெப்பன் சேஞ்ச் பண்ணதுங்க. சூப்பர் பா, அந்த ரெண்டு கண்ணு வச்சிருக்காருங்க. ஓகே ஓகே கைஸ், டாண்டி வந்துட்டாரு. எஸ் ஒரு வழியா வந்துட்டாரு. ஜாக்பாட் ஹே பேபி, அதேதான் நண்பா. எவனை சண்டைக்கு வாங்கடா, எவனுமே இல்லையா? ஓகே கைஸ், எங்க அந்த பவர்லாம் இல்லவே இல்லைங்க. எஸ் அந்த ஓடி போயிட்டு குத்துவாரு ஒண்ணு. ஏங்க டாண்டிக்கு இன்னும் அந்த இந்த பவர்லாம் வரலங்க, அதை வந்து வாங்கினங்க. ஷாட்கன் அடிச்சாரு.
இதுதான் பவர் போடல. இன்னும் டாண்டி கேஸ் அப்கிரேட் பண்ணாதான் ஆமாங்க, அதை வச்சுட்டு அப்படி போயிட்டு குடுத்திக்கிட்டே இருப்பாரு. டாண்டியோட பார்த்தா கெத்தா இருக்கு. டாண்டி வந்ததுக்கு எதுதான் கேம் பிளே என்ன சண்டை பக்கத்துல நிக்க மாட்டேன் சூறாவளி பேருதா இவன் அடிக்கவே மாட்டேன்றானுங்க. முதல் அடியை பதிவு பண்ணியவர்கள் நெருப்பு கைடா பக்கத்துல வர முடியாது. வாங்கிக்கலாம் ஒரு லட்சத்தோட வந்தோம். இப்ப வந்து பாருங்க வெறும் 11 டாண்டிக்கு எவ்வளவு இது இருக்குன்னா இவ்வளவு நல்லா காவும் நினைக்கிறேங்க டாண்டிக்கு. ஆஹா கேஸ் இப்பதான் ஒரிஜினல் கேம் பிளே பாக்க போறீங்க. அது என்ன இப்பதான் பிசில இல்லையா இல்லனா பிஎஸ் பிசிலயா ஆடுறோம். ஆனா பிசிலயும் இருக்கு நண்பா. சரி அது கேட்டு பிசில இருக்கீங்களா? பிஎஸ்எல் தான் நண்பா ஆடுறோம். ஸ்குவாட் மாஸ்டர்ல ஃபுல் அப்கிரேட் கேஸ். ஆமா நண்பா, என்னன்னே தெரியல. ஒண்ணு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போலாமா? என்னடா பண்ற? ஏன்னா அவள பிளேடு கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்காது, ஷேவ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன்னா. என்னடா டே, நான் இங்க இருக்கேன், எங்கேயும் போறேன். நாக்கு பூச்சி நாக்கங்க, நாக்கு பூச்சி நாக்கா ஸ்டோரேஜ் ப்ரோ. கைஸ் ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பித்து விட்டது. அடிச்சு தம்சம் பண்ணுங்க நண்பா. இவனை
என்னடா பண்ணிட்டு இருக்கு அடி அடி நண்பா கத்துல கத்துல அடி நண்பா கைஸ் ஸ்குவாட் மாஸ்டர் ஃபுல் ஆயிடுச்சு ஹூ ஹூ மரண அடி போறான் 3 கதை முடிஞ்சதா இல்லையடா அதுதானா டேய் உன்னமா நீ சாவல குத்தி 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 2 உங்க வேலை நடக்காது வேற யாரா இருக்கீங்களாடா வாங்கடா கண்டிப்பா நண்பா 10,000 சப்ஸ்கிரைபர் கிவ்அவே கொடு கண்டிப்பா கொடுப்போம் யா டெஃபினட்டா டெஃபினட்டா பண்ணல நண்பா நம்ம எப்போ வருவோன்றது தான் தெரியல சோ வந்தவனா கண்டிப்பா பண்ணிடலாம் அப்பா என்னங்க இதுக்குள்ள 900 பாயிண்ட் கட்டிச்சு 900 தான் இதுதான் ஆக்சுவலா நம்ம வந்து வாங்கினது ஒரு ஜாலியா இருக்கு பாருங்க தாண்டிய வச்சா இருந்தாலும் இதுதான் ஜாலியா கைஸ் லைக் பண்ணுங்க லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க ஷேர் பண்றீங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே பேடிஎம் என்று இருக்கு அது மூலமா அன்பில் சொல்றா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்லாஸ்ட் இருக்கு என்ன எந்த எந்த வழி ஜூம் பண்ணாங்க இந்த இடத்துல ஏதோ காட்டாங்கல்ல எஸ் தோ 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 எதுக்கு இது அட புடிக்க முடியலடா ஃபைட் 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 சண்டைய இவங்க அட காக்கா தாண்டி தாண்டி கிட்ட நீரோ அவர்கிட்ட எதுவுமே இல்ல அந்த ஒத்த கை மட்டும் தான் இருக்குது அவர்கிட்ட சண்டையே போட மாட்டாரு புளிய வச்சுதான் அவர் வந்து வித்தை காட்டினாரு நல்லா தப்பிச்சு தப்பிச்சு போறாங்க ஒரு ஒரு இன்னும் நல்லா அப்கிரேட் பண்ணணும் கதை முடிஞ்சிச்சா என்னடாச்சு இடமே பத்திக்க அந்த மாதிரி ஏய் கண்ணா என்னடா பண்ற பேசி பேசின்னு இருக்கல்ல பேசி பேச்சா பேசி 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 பக்கத்துல பக்கத்துல வா அடா என்னடா நீ சும்மா ஓடினே இருக்கிற சண்டைன்னு ஒண்ணு போட்டாதானே தெரியும் யாரு என்ன பவர் சிக்ஸ் என்னங்க ஜாலியா விளையாடலாம்னு சொல்லிட்டு வர மாட்டேன்றா வாடா விளையாடலாம் எங்க 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 போற 1 2 உள்ள போய் என்னது மேல வந்துருமா வர்றாங்க ஒரு வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க வரதும் தெரியல சாவரதும் தெரியல அந்த மாதிரி பவரா இருக்காரு நண்பா டான்டி டபுள் ஜம்ப் கூட வச்சிருக்கல இப்பதான் யூஸ் பண்றேன் யாருங்க ஏய் இவனுங்கப்பா நீரோ கிட்ட வருவானுங்களா வாங்க வாங்க
இந்த யாருங்க அந்த குழந்தைங்க பின்னாடி பின்னாடி ஊர்ந்து ஊர்ந்து வருவானுங்கள ஆகாயத்துல ஆகாயத்துல வச்சே போடுற இப்படி இப்படி பக்கத்துல பக்கத்துல தெரியும் யார்கிட்ட மோதறன்றது அதெல்லாம் இருக்கு பின்னாடி காக்கா வர பாருங்க நண்பா யாருங்க அவன் குறுக்கல வந்து வரா தடுத்துட்டான் கசாப்பு கசாப்புடனே கைஸ் எல்லாரும் ஜாலியா இருக்க கசாப்பு பாத்தீங்கன்னா சண்டையில இருக்காரு எது என்னது இது கைஸ் என்னனே தெரியல எதுவும் ஒண்ணு போட்டு கிளம்பிட்டான் தலைவன் கை காலுன்னு அடி வாங்கத்தான் தெரியாது மக்கள் அனைவருக்கும் எதனா நடந்துட்டே இருக்கு கூகுள் பே இருக்கு நண்பா போன் பே இருக்கு அது மூலமா பண்ணலாம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு எஸ் அதே தான் அப்படியே பண்ணு நீங்க பாத்து பண்ணிக்கலாம் டிவில் பவர் இருக்கு பாருங்க நம்ம அதை புடிச்சிடுங்க போங்க போங்க ஏ அதை புடிச்சிரலாம் டிவில் பவர் தான அது ஏ இத புடிச்சிட்டாங்க அதே தான் அதே தான் ஏ இது என்னடா வழி இது சீக்ரெட் மெஷின் நினைக்கிறேன் நம்ம தெரிஞ்சு என்னன்னு தெரியல ஆனா என்னன்னு போய் பாத்துறலாம் ஆட்டே என்னடா இது இப்ப என்னங்க இவ்வளவு பேர் வரானுங்க எஸ் நிறைய பேர் வந்து நிறைய एक्चुअली டாண்டிய வச்சு ஆட போறாங்க நல்லா இருக்கு இல்ல ஆக்சுவலாக டாண்டி தானே நண்பா அவங்க தெரிஞ்ச ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தெரிஞ்ச மூவ்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய கம்பைன் பண்ணியிருக்கு நண்பா ஏ இவங்க இவங்க விட 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 விடாதா விடாதா அட நெருப்பு நெருப்பு ஓய் ஓடி ஓடி அதை பாரு ஓடுறா ஓடுறா ஐயோ ஐயோ இந்த மூவ் பயங்கரமான மூ நண்பா இது இருக்கிறதுலே டிஎம்ஸ்ல வெறித்தனமான மூ செத்துட்டானா முஞ்சுதா அட பாரு இவன்டா ஐயோ ஐயோ இவன் எப்போ நண்பா இவன் இப்போதான் இவன் கொஞ்சம் பவர் தான் இவன் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே நீரோ கிட்ட வந்திருக்கானா என்ன பண்ண போறான் பி பி கிட்ட வந்திருக்கானே நண்பா இவன் இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்த நண்பா இவன் ஆளே இவ்வளவு ஹைட்டா இருக்கா பெரிய சைஸ் எறும்பு இவன் கட்ட எறும்பு இவன் அடிக்கத்தே ரொம்ப ப்ரோ உங்க ஃபேஸ் பாக்கணும் கண்டிப்பா நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கண்டிப்பா பாப்பீங்க நண்பா உங்க கிட்ட தான் நண்பா இருக்கு எல்லாரும் ஷேர் பா இவன் அடிக்கறாங்க லைட்டா தெரியுதா நண்பா ஹெவியாவே அடிக்கறா நண்பா தப்பு தப்பு டேய் ஆயில் கட் வச்சுங்க நண்பா இவன் கிட்ட ஆமாங்க இது இதெல்லாம் நீங்க சொல்லுங்கல்ல ராயல் கடை வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யாரா நீ சும்மா கொஞ்ச நேரம் அடி வாங்கலாம்னு பார்த்தா ஓவரா 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 பண்ற நண்பா அது ஆர்வம் ட்ரையாங்கிள் போடுங்க நண்பா செத்துருவான் ராயல் கார்டு யூஸ் பண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க ஓடி போ டாண்டி இந்த என்ன 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 பர்புளா பர்புள் இதுவங்க நல்ல வேலை இது ஒண்ணு கட்சியில இதெல்லாம் இப்ப இதான் ஃபர்ஸ்ட் ரேட் எடுக்கிறோமோ எஸ் அதேதான் நண்பா ஒரு இது ஃபுல்லா ஒரு பார் ஃபுல்லா தான் பாருங்க எத்தனை பாரு ஒண்ணுதாங்க ஆகுது ஒண்ணு கூட ஆகல எஸ் இதாங்க வலி இல்லைங்க ஜாலியா சும்மா அடி வாங்கி பார்த்தா டாண்டி வந்ததுல நம்மளே அடிச்சுட்டா டாண்டி அடி வாங்கினா எப்படி இருக்குன்றதுக்கு தான் கேஸ் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க 37 லைக் இருக்கு ஸோ அதான் எனக்கு மறுபடியும் ஒரு கட்சி தான் ஏ அவங்க ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்களா லேடிஸ் நீங்க வேலையை ரொம்ப வேகமா பாக்குறீங்க நான் வர வரையும் வெயிட் கூட பண்ண மாட்டேன் பொண்ணுங்கனாலே வேகம் தான் ரொம்ப வேகமா இருக்கு ஏ தோற 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 சும்மா அங்கங்க அவங்க எங்க எல்லா சண்டையும் நம்மளே போட விட்டு ஒண்ணா சண்டை வந்துச்சு சண்டை வந்துச்சு இப்போ இவங்க இவன் கொஞ்சம் பயங்கரமானதான் பாத்துக்கிறேன் இந்த டாண்டிங் மட்டும் எல்லா வில்லங்க கலந்து ஆமாங்க டாண்டிங் எவ்வளவு கஷ்டமா இவனுங்களா ஆக்சுவலா டெக்னிக்கலா பார்த்தனா தனியா ஹீரோக்குலாம் பின்னாடிதான் வந்தானுங்க இது ஆக்சுவலா பிளாக் பேக் தானே போகுது யாரா பின்னாடியே அனவன் ஓடுறவங்க அந்த ஓடுறவங்க வேகமா இதுக்குதான் நண்பா இந்த பவதே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு இவன் இவனை அடிப்போமா
இதுக்கு மேல ஒரு யூனிக்கா வைக்கவே முடியாது, அதையுமே வச்சிருக்காங்க. யாருன்றது தெரியல, அது ஆக்சுவலா நானுமே பாத்திருக்கேன். அதனாலதான் பின்னாடி வர எட்டமே பத்திக்கண்டா பேப்பர் வச்சா ஆர்வன் ட்ரையாங்கல் போடுங்க நண்பா, ஆர்வன் ட்ரையாங்கல் ராயல் கிரச்சி தடுப்பா மண்டாவது பாக்கலாமா? ஐயோ ஐயோ அப்கிரேட் பண்ணன நண்பா, பரவாயில்ல முதுகுல இருக்கிற முள்ளு கொஞ்சம் பவர் தான் போலயே, ரொம்ப பவர் தான் நண்பா. என்னடா இதையே போட்டுருக்கா, கொஞ்சம் நேரம் விளையாடலாம்னு சொத்த விளையாட என்னடா விளையாடுறது actually two legendary characters PS2 game remaster பண்ணா ஹெல்த் ஃபுல்லா தான இருக்கு. டேய் எங்கடா ஃபுல்லா இருக்கு, அடி வாங்கி சத்தியடா. ஓ ஹெல்த் இல்லடா டேய், அந்த சங்கசகர போட்டு போட்டு பயங்கரமா அடிச்சாம எடுத்தாச்சு. என்ன ஹெல்த் ஃபுல்லே அவ்வளவு, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு போல. ஹெல்த் போதண்டா, கேம் சவுண்ட் இஸ் ஸ்லோ நண்பா. கேம் சவுண்ட்ல ஃபுல் சவுண்ட் நண்பா, இதுக்கு மேல சவுண்டே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு சவுண்ட் அதிகமா இருக்கு. என்னது இது? கட்டிப்பட்டு தொங்க விட்டு கூட்டிட்டு போயிடலாமா? எரிகிற எறும்பு அதோட ரொம்ப பயங்கரமானவனா இருப்பான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணுங்க அந்த இடத்துல அடி அடிச்சு அசிங்க பத்தினால, அதுக்கு தான் இவ்வளவு அடி. வாடா அடிக்கிறேன் அந்த இடத்துல, போடு கதை. இந்த மாதிரி கதை மாதிரி சாவாத இருக்கு நீ, கதை முடிஞ்சிருங்க, ஸ்டைலிஷா முடிச்சிருக்கலாம். கேம் சவுண்ட் லோவா இருக்கா? இது ஃபுல் சவுண்ட்ல இருக்க நண்பா. ஆமா நண்பா, இதான வழி. டேரக்டா வழிகே வந்துட்டீங்களா? போங்க வழியிலே வச்சிருக்காங்க, அடிச்சிருக்க பவர் கஷ்டப்பட்டு குறைச்சாருங்க பவரை. இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டு போவோம். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்து கூட விடக்கூடாது, மேலே போவோம். ரெண்டு நாளா ஸ்ட்ரீம் ரொம்ப பெரிய பெரிய ஸ்ட்ரீமுங்க, இல்ல ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்ட்ரீம், டூ ஹவர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படியா? எஸ் அதே தான். இதே நீங்க பத்து நிமிஷம் மிஷின் அது போல தான் இருக்குன்னு நினைச்சா இவ்வளவு நேரம் ஆகுது. ஐயோ எப்பா ஜஸ்ட் மிஸ்ரா, அப்பயும் கீழே தான் பார்த்து பார்த்து போங்க நண்பா.
ஓகே எதுக்காக இந்த பக்கம் வந்தோம் எதுவுமே இல்லையே இப்போ பாருங்க ஜம்ப் பண்ணி ஸ்டைல் ஸ்டைல் பார்க்குறீங்களா இதுதான் ஸ்டைல் எப்படி ஆர்வம் ட்ரையாங்கிள் இப்போ எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க வழி எதுங்க தெரியலையே அது அது எது வழினே தெரியலையே இருங்க திருப்பி மேலேயா அதாங்க வழி எப்படி போக டபுள் ஜம்ப் என்ன டபுள் ஜம்ப் வாங்கிட்டீங்களா நான் பண்ணி அதெல்லாம் வாங்கி வச்சுங்க லெஃப்டில் என்ன இருக்கு ஐ திங்க் இதாங்க வழியே எஸ் இதே தான் ஓ ஐ திங்க் இந்த வாட்டி ஏறி போகிறது கஷ்டமாக இருக்க நினைக்கிறாரு சும்மா ஒரு டெமோவுக்காக வச்சுருக்கானுங்க என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது என்னங்க இது எதுவும் தொங்குது எஸ் ரொம்ப மேலே போனான்னு நினைக்கிறேன் பார்த்து பார்த்து போகணும்பா ஓகே கரெக்டாக போயிடலாம் விழாத போயிடணும் ஒரு சான்ஸ்லே போயிட்டீங்க 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 அப்புறமா பிடிச்சிக்கலாம் கோல்டு எங்கடா கோல்டா நம்ம இதான் 11 இருக்கியா யாரு பாவி நாங்களாம் அப்படியே அப்படிடா அப்படின்றா அது இப்போ கரெக்டாக போவோம் போங்க 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 அது வரலங்க ஜப்பானு ஜப்பானு ஜப் அவ்வளோதான் ஒரு வழியே வந்துட்டோம் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டல வந்துட்டோமா ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கிட்ட வர போயிட்டு அடி வாங்கி சாவார் இல்லை டான்டி ஏன் அதை தாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றும் சொல்லடா ஆனால் இந்த வாட்டி நான் அடி வாங்க போகிறது இல்லை யூரிஸ் என்ன திருப்பி அடிக்கிறேன் ஸ்டோரியை மாத்திர எதிர்க கடந்த காலத்தை மாற்ற போறீங்க அதுதான் வந்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி தாங்க பண்ண போறேன் எதுக்கு இந்த வாட்டி நான் அடி வாங்கணும் அவங்ககிட்ட சார் டிஃபிகல்ட் சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக போயிருந்தேன் டான்டிக்கு என்னடா குஜாரா இருப்பாரு ஆமா நண்பா அதே தான் நண்பா டாண்டியா இருக்கு முடிக்கிறாங்க அம்மா என்னடா மரநடி அடி பேசிட்டு இருக்க போதே வரீங்களா ஆக்சுவலா ட்ரிக் ஸ்டார்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்கிரேட் பண்ணா பயங்கரமா சண்டை போடலாம் வாங்கடா செத்துட்டா யாரு நானாடா என்னங்க என்ன ஒருத்தவங்க கூட சாவலையே அப்படி ஒரு அடி அடிச்சு வரானுங்க ஓடி போய் ஏதோ பண்ண போறானுங்க போவியா சேருவியா அவன் கூட சேருவியா ஷீல்டே உடைய போதுங்க செத்துனானு செத்துனானு நண்பா ஷீல்டு வஞ்சிரு வாண பின்னாடி முன்னாடி புஷ்பனா போதா கதையை முடிச்சிது தாண்டி சிரிக்கிறாரு பாருங்களா இதெல்லாம் எனக்கு ஒரு சண்டையாடான்ற மாதிரி என்னங்க ஹெல்த் ஃபுல்லாக தாங்க போகுது அடி வாங்குற மாதிரியே இருக்காங்க டாண்டி அடி வாங்க மாட்டேன் தாருங்க இதுவும் அப்கிரேட் பண்ணலாமா எஸ் எஸ் வேற என்னங்க அப்கிரேடு இருக்கு யோசிச்சு பாருங்க ட்ரிக் ஸ்டார் ட்ரிக் ஸ்டார் தானே முக்கியம் ராயல் கார்டு அப்கிரேட் பண்ணீங்க நம்ம ராயல் கார்டு தான் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இல்லைங்க ட்ரிக் ஸ்டாருமே ரொம்ப முக்கியம் தாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் அப்கிரேட் ஒரு லெவல் பண்ணிட்டு வந்துருங்க ட்ரிக் ஸ்டார் வந்து பண்ணுறது ராயல் கார்டு ஒன்று பண்ணுறேங்க இது என்னங்க ஏர் ட்ரிக் ஏர்லேருந்து போகிறதுங்க இதெல்லாம் யூஸ்ஃபுல்லுங்க $3,500 தேவைப்படுது
ரெண்டாவது கூகுள் பே பேடிஎம் இருக்கு, அது மூலியமாக நீங்கள் அன்பளிப்பு செலுத்தலாம். ஓகே முன்னோக்கி செல்வோம். இதுதானுங்க வழி, என்ன பட் ஆனால் அந்த மிஷின் ஒன்று மிஷின் டென்னில் மாற்றி அமைக்கிறேன், பத்து பேர் பார்த்துக்கிறீங்க. ஸோ என்னோட கதையை முடிக்கிறேன். ஏ யூரசன், போன வாட்டி பார்த்துட்டு போட்டுட்டு நீரோ வந்துட்டு, ஆனால் இதை வாட்டி என்ன உன்னால் என்ன போட முடியாதுரா. ஏ ரொம்ப வந்து இம்ப்ரெஸ்டாக இருக்குது கிங்க. ஏ இருக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா ரொம்ப மோசமான ரெண்டு பொண்ணுங்க அவங்க, ரொம்ப வந்து ஈஸியாக வந்து அவங்கள வந்து தோக்கச்சிட்டேன். ஆனா நீ உன்ன தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காண்டா, ஜாக்பாட். ஐயோ ஐயோ, டாண்டியோட வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட் டயலாக் இது. டாண்டி எங்க பேர் தெரிஞ்சிருக்குங்க அதுக்கு, யாரு பின்ன நம்மளோட பேர் தெரியாத இருக்குமா? டாண்டிடா, டிவில் ஹண்டர்ரா, லெஜெண்டரி டிவில் ஹண்டர். வாடா கண்டா, இப்ப சண்டை போடலாம். போஸ்டே பயங்கரமா அப்பா, இவன் உட்கார்ந்த இடத்துல இருந்து அடிப்பானே. ஒரு அடி கூட அடிக்காதரா, ராய் கடை வச்சு இதே முடியா ராய் கடை வச்சு. அவன் பாருங்க டாண்டிய வந்து கொண்டு மாடிக்கிறாங்க. போட முடியாதுரா, போட்டாங்க போட்டாண்டிக்கிட்டேவா பண்டடா. இப்ப என்னடா இது, சீக்கிரமா உடஞ்சிச்சு அதுக்குள்ள கதை முடிஞ்சுடா. என்ன ஆச்சரியம் தெரியல, டாண்டி சொல்லி நின்று ஆஹா இந்த சீன் நீர வருவாரு. அதேதான் இது, அது இல்ல அதேதாங்க. இவனுக்கு என்னங்க மூளையில மட்டும் பல்லு இருக்குது, நாலு பல்லு இல்ல அப்படியே முடிக்கிறாங்களா? ஓ தெரியுதாங்க, அந்த என்ன முடிஞ்சிச்சா? அதேதான் சொல்லுங்க. கேமர்ஸ் கிச்சடா போல இருந்துச்சு. என்ன ஸ்டைலிஷ் எஸ் கொடுப்பாங்களா என்ன? பி பாஸ்ங்க, பேட் ஆஸ்ன்னு சொல்றாங்க பி கொடுத்து. ஓகே இது இதுக்கத்தே எதனா ஒரு கட்சின் வரும், அது வந்து அவனுடைய முடிச்சிடலாம். அதான் அந்த லெவ அந்த இடத்த போட போது எப்படி கட்சின் வச்சு தான் முடிப்பானுங்க. இப்போ மிஷின் லெவனுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. இதுக்கத்து டாண்டி வச்சு தான் கேட்பேன். ஆமாங்க, 26 இருக்கு அந்த டிவில் மேக்ரே. இல்லை பார்க்கலாம் இதில் கிட்டத்தட்ட வந்து டிவில் மேக்ரே சீஸ், அதாவது டிவில் மேக்ரே இந்த பார்ட்டில் வந்து பாதியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பாதியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். இன்னும் பாதி தான் இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் ஒரு மூணு நாலு ஸ்ட்ரீம், மூணு ஸ்ட்ரீம் பண்ணால் முடிஞ்சேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக ரொம்ப லென்த்துங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஒரே ஸ்ட்ரீம்லேயே பண்ணிட்டோம். ஏன்னா எங்களோட லாஸ்ட்டு ஹோப் நீரோ தான். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ்லெஸ்ன்றது. ஏன்னா இவ்வளோ சீங்க பத்துறாரு நீரோவை. உன் நீரோ தோத்தத்தை தெரிஞ்சிச்சாங்க நீரோ ஆக்சுவலாக அங்கே அடி. ஆமாங்க, நீரோ அவங்க தோத்துட்டாருலங்க. எஸ் நீரோ அங்கிட்டு போ, இது வந்து ஒரு பேட் மூவ். ஓ அந்த சீன்லாம் காட்டுறாங்க பாருங்கள், அந்த ஓப்பனிங்கில் நீரோ சொல்லி ஒன் மந்த் ஆகிட்டு நீரோ வந்து வெளியே போவார். ஓ டாண்டி எப்படி தப்பிச்சாருன்னு இன்னும் வந்து காட்டவே இல்லைங்க. இந்த சீன் வரையில வந்து நம்ம பார்த்தோம் டாண்டி எப்படி தப்பிச்சாருன்னு காட்டவே இல்லை. ஸோ அதை தான் காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். பா ரிபிலியன் ஸ்குவாடே வந்துச்சுங்க. இப்போ டாண்டி வச்சு கேம் பிளே பண்ணா அந்த ஸ்குவாட் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்பார்டா ஸ்குவாட் எடுத்து தான் இனிமேல் கேம் பிளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்குவாடே வந்து போச்சு. இப்போ எப்படிங்க தப்பிச்சிருப்பாரு டாண்டி? ஸ்குவாடால எதுவுமே இல்லை, ரெண்டு பேரும் ஆள் காலி எழுந்து கூட முடியலங்க, படுக்க வச்சு அடிச்சிருக்காம நெஞ்சுக்குள்ள போயிடாம பாருங்க. நெஞ்சுக்குள்ள குடி இருக்கோ நம்ம புழுங்க வெறித்தனம், இனிமேல் விட முடியாதுங்க. ஏங்க இப்பயே அந்த ஸ்குவாட் தான் கத்துனு போறாரு, போடு எப்பா என்ன
அசல்ட்டா அவர் கையை மட்டும் தான் கட்டுறா, கதையை முடிச்சுட்டு போயினே இருக்கிறா. இனிமேல் டிவில்ஸ் அந்த ஸ்குவாடா, அதாவது ஸ்குவாடா ஸ்பாட்டா வந்து இனிமேல் அது வந்து தேவையில்லை. உங்க ரெண்டு பேருக்கும் நான் தனித்தனியான பிளான் வச்சுக்கிறேன். ஓ, இந்த பிளான் வச்சுதாங்க அந்த பொண்ணை வந்து ஒரு பேய்க்குள்ள வந்து அனுப்பிச்சு விட்டுருக்கா. அந்த பேய் தான் நீரோ காப்பாத்துவாரு அந்த பொண்ணை. இது வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அங்கிருந்து அடி வாங்கினு வந்து டாண்டி தாங்க அங்க வந்து பேய்மா உடம்புல வந்து சீனா விந்துக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ அப்படிதான் நடந்திருக்கு. இதுதான் நடந்த கதையா? அங்க அடி வாங்கி போட்டு என்ன இந்த கதெல்லாம் போதுண்டா? ஓகே, ஆமாங்க, அதை தூக்க முடியாத இருந்தாரு. ஆனா டாண்டி, ஏ நான் உங்களை பேசிய முடியல, நெல்லு எதுவும் சொல்ல வராங்க. ஓகே, நீ கொஞ்சம் ரெஸ்டடு, அப்புறமா வந்து பேசிக்கலாம். எனிவேஸ் நான் வந்து உனக்கு ஒரு கடன் பட்டிருக்கேன். இவனுக்கு என்னங்க ஆச்சு தெரியல, உடம்புல இருந்து அப்படியே வந்து துகுல்களா போகுது. துகுல்கள் அப்படியே கொட்டிட்டு இருக்கு. டிவில் ஸ்குவாடா ஸ்பாட்டா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்ட ஒரு கத்தின்றாங்க. சோ அதாங்க இப்ப எங்கடா போடுங்கடா லெவன், இது எனக்கு நேரம் கமெண்ட்ஸ் படிச்சு ரொம்ப பவர்ஃபுல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க. அருண் ரிமோ இருக்கீங்களா நண்பா? நடுவுல அதான் ரெண்டு பிரச்சனை, சார்ஜ் மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு நினைச்சேன். ஜெயா ஜே கே எஸ் ஹாய் ஹாய் நண்பா. சோ அதாங்க புதுசா யாரா பாத்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாதியில இருந்து யாரா பாத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரீம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்திரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அந்த வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது இந்த ஸ்ட்ரீமோட ஓப்பனிங்லேயும் கொஞ்சம் சோகமாக ஆரம்பிச்சிது, எண்டிலியாத தான் சொல்கிறோம். ஸோ எல்லாருமே கம்யூனிட்டி டேப், எஃபி, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போகலாம். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் எப்போ பண்ணுறன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். ஸோ லைவுக்கு ஆட்கள் வராது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது இந்த ஸ்ட்ரீம் ஃபுல்லாகவே மனசு வச்சுட்டு இருந்து எனக்கு வந்து மனசில் மைண்டில் ஓடினே இருக்குது. ஏன்னா நம்ம கமாண்ட்ரி நல்லா தான் பண்ணமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாகவே இருக்குது. ஏன்னா நான் வந்து ஓப்பனிங்லேயே உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஸோ அப்படியே அந்த அப்செட்லேயே தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அதுதான். ஓகே நண்பா, ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறேன் நண்பா. அருண் ரேமோ ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு நண்பா. இவர் கரெக்ட் ப்ரோ, இது வேற மொபைல். ஆ ஓகே 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 நண்பா, ஓகே நண்பா. அப்புறம் நீங்கள் ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்டாக ஒரு 10 பேர் கிட்ட அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க நினைக்கிறேன். மேலே ஸோ அதான் நண்பா. சார் ப்ரோ எண்டிங் ப்ளீஸ் என் ப்ரோ. பிரபு. பாய் 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 நண்பா. ஹாப்பி பொங்கல் நண்பா. மாஸ்டர்.